गुड मॉर्निंग सर। பேசுற கேக்குதாப்பா எல்லாருக்கும் அடிப்புல இருக்காங்க குட் மார்னிங் எல்லாருக்கும் குட் மார்னிங் நான் டெஸ்ட் எழுந்தீங்களா நல்லா ஃபீட்பேக்லாம் அடுத்த வாட்டி கலெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே சார் எல்லாருக்கும் கிளியரா இருக்கு ஆடியோ வீடியோ எல்லாமே கிளியரா இருக்கா ஓகே சோ அட்டெண்டன்ஸ் எடுத்துலாமா எஸ் சார் ஓ ஃபர்ஸ்ட் ஹேமா ஓகே மதுமிதா எஸ் சார் ரித்திகா சுஷாந்தினி பிரசன்ட் சார் ரோஹிணி ஓகே கவின் ஓகே கம்மியா இருக்கு எனக்கு சார் ரெண்டு பேர் வரல சார் யாருமா ரெண்டு பேர் வரல சார் யார் ஸ்ரீநிதி ஆ இன்னொன்னு அந்த புதுசா ஒரு பையன் வந்திருக்கான் சொன்னீங்களா சார் அந்த பையன் சார் அவங்க ரெண்டு பேர் வரல மத்த எல்லாரும் வந்தாச்சு சார் ஆக்சுவலா நேத்து நான் என்ன பண்ணிட்டேன் நைட்டு ஒர்க் முடிக்க லேட் ஆயிடுச்சு ஒர்க் முடிக்க லேட் ஆயிடுச்சு மெசேஜ் பண்ணும்போது என்ன பண்ணிட்டேன் டைம் பார்க்கல டைம் வந்து பாத்தீங்கன்னா 12 நான் பண்ணிட்டு தூங்கிட்டு சீக்கிரமா தூங்கிடலான்னு தூங்கிட்டேன் பார்த்தா 12 மணிக்கு மெசேஜ் பண்ணி நாளைக்கு நினைச்சிருக்கேன் எல்லாரும் போச்சுடா நாளைக்குன்னா அதான் ஜான் டென் அப்புறம்
சீனிது என்ன ப்ராப்ளம் தெரியல. அதனால சார் அதுக்கு கரெக்ட்டா கரெக்ட்டா டைம் தந்தாதான் சார் 6 மணிக்கு வந்திருக்கும் நினைக்கிறேன் சார். ஓ யார எடுக்கலன்றத போய்ப்போம் நினைக்கிறேன் சார். சரி 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 ஓகே ஓகே முடிச்சேன். ஓகேமா சரி ஸ்டார்ட் பண்ணலாமா? டைம் வேஸ்ட் பண்ணாம படிச்சிட்டீங்களா எல்லாம்? எஸ் சார். சரி சார். ரீகால் பண்ணிருக்கீங்களா? எஸ் சார். பண்ணியாச்சு சார். ஆக்சுவலா இன்னைக்கு இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வேலை இருக்கு. இன்னைக்கு நாளைக்கு பேசிக் மேத்தமேட்டிக்ஸ் பார்க்கணும் திரும்ப. ஓகேவா? பேசிக் மேத்தமேட்டிக்ஸ் வீடியோவா சார்? ஆமா வேற வழி இல்ல. எப்படி அந்த 8 வீடியோ நீங்க பார்த்துதான் ஆகணும். சார் 8 வீடியோ இருக்கு, 4 வீடியோ பாத்துட்டீங்களா? இன்னைக்கு இன்னைக்கு ஒரு வீடியோ, இன்னைக்கு ஒரு வீடியோ பாத்துருங்க, நாளைக்கு ஒரு வீடியோ பாத்துருங்க. இன்னைக்கு ஆக்சுவலா 2 வீடியோ கூட இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அடுத்த கிளாஸ் வந்து இன்டெகிரல் கால்குலஸ் ஒன்னு பேஸ் பண்ணி இருக்கு. முக்கியமான க்வெஸ்சன் உங்களுக்கு நடத்தணும், ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அப்படின்னு ஒன்று நடத்தணும்னா சரிங்களா. அந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனுக்கு அந்த இன்டெகிரல் கால்குலஸ் தெரிஞ்சு, இப்போ டிஃபரன்ஷியல் கால்குலஸ் படிச்சீங்களா? டிஃபரன்ஷியல் கால்குலஸ் படிச்சீங்களா? பேசிக்ஸ் தான் படிச்சிருப்பீங்க எல்லாருமே. மேக்ஸ்ல நீங்க இன்னும் டீப்பா படிப்பீங்க. ஓகேவா? இன்டெகிரல் கால்குலஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க படிச்சாதான் அடுத்த டாபிக் எல்லாம் எடுக்க முடியும். ஓகேவா? நான் படிச்சிருங்க இன்டெகிரல் கால்குலஸ். அப்புறம் கடைசியா கிராஃப் பத்தி இருக்கும், அவ்வளவுதான். அதோட முடிஞ்சிடும், சிம்பிளா தான் இருக்கும், முடிச்சிடலாம். இப்ப பாக்கலாமா இன்னைக்கு டாபிக் எழுதிக்கலாமா? இன்னைக்கு லாஸ்டா வெலாசிட்டி பார்த்தோம், ஸ்பீடு பார்த்தோம், இன்னைக்கு வந்து அக்ஸலரேஷன். ஓகேவா? அக்ஸலரேஷன் ஓகே பாக்கலாமா? அக்ஸலரேஷன் நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். ஓகே சோ அக்ஸலரேஷன் ஸ்மால் ஏ. ஓகேவா? ஸ்மால் ஏ அது நல்லா தெரிஞ்சுக்கங்க. நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் சேஞ்ச் ஆகுதுல, டிஸ்பிளேஸ்மெண்ட் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஓகேவா? டிஸ்பிளேஸ்மெண்ட் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? டைமை பொறுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்லுவோம்? வெலாசிட்டி. என்ன சொல்லுவோம்? வெலாசிட்டி. டைமை பொறுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட் சேஞ்ச் ஆனா நமக்கு வெலாசிட்டி அப்படிச்சிரும். அதுல ரெண்டு வெலாசிட்டி இருக்கு, ஆவரேஜ் வெலாசிட்டி, இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. ஆவரேஜ் வெலாசிட்டினா டைம் இன்டர்வலுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் சேஞ்சஸ். நல்லா கவனிச்சுக்கோப்பா, நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் திரும்ப சொல்றேன், ரொம்ப கஷ்டமே கிடையாது. இது எல்லாமே என்னன்னா உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான் இருக்கு. ஓகேவா? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. எப்படி சொல்றதுன்னா, கடமைக்குன்னு கிளாஸ் பார்க்காம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி உட்காருங்க. மைண்ட் செட் அப்படி உட்காந்துக்கங்க. ஓகேவா? இது நமக்கு புரிஞ்சிடும், எப்படியும் புரிய வச்சிருவாங்க சார்னா அப்படின்னு மைண்ட் செட்ல உட்காந்துட்டு அப்படி லிசன் பண்ணுங்க. கண்டிப்பா ஈஸியா தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமே கிடையாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு வேலை பண்ண மாட்டீங்களான்னு தெரியல. ஒரு டைம் போயிட்டு நீங்க புக்ல ஒரு டைம் படிச்சே ஆகணும்ப்பா, லைன் பை லைனா படிக்கணும். நீங்க உட்காந்து படிச்சாதான், நீங்க நோட்ஸ் ஃபர்ஸ்ட் நோட்ஸை படிச்சிடணும், அதுக்கப்புறம் உட்காந்து புக்கை படிக்கணும். அப்படி படிச்சாதான் நீங்க வந்து படிக்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா இருக்கும். ஓனா இன்னைக்கு அதாவது நீங்க உட்காந்து படிக்கணும், லைன் பை லைனா படிச்சு அதை நீங்க அதை படிக்கும்போது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். நீங்க யாரும் அதை பண்றீங்களா பண்ணலன்னு எனக்கு தெரியல, ஆனா அது பண்ணணும். நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல பண்ணனான்னு தெரியல, ஆனா காலேஜ்ல பண்ணேன். நான் காலேஜ்ல எல்லாம் சில ஸ்டாஃப் வந்து காலேஜ்ல எல்லாம் ரொம்ப எல்லாம் பேசிக்ஸ் எல்லாம் இறங்கி நடத்த மாட்டாங்க, ஒரு மேலோட்டமா நடத்துவாங்க. நம்ம தான் கொஞ்சம் டீப்பா படிச்சுக்கணும். அப்பதான் நாங்க புக் எடுத்து படிக்கும் போதுதான் கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் நல்லா கத்துக்கிட்டோம். அதனாலதான் சொல்றேன், எப்பவுமே ஒரு டாபிக் முடிக்கிறோம்னா அந்த டாபிக் புக்ல எங்க இருக்கு. ஓகேவா? அந்த புக்ல எங்க இருக்குன்னு நீங்க ஒரு டைம் உட்காந்து படிக்கணும். அதுல என்ன தேவையோ, சார் ஏன் இதை மட்டும் நடத்திருக்காரு, ஓ அப்ப இதான் முக்கியமா, அப்ப இதை மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கணும், அதை மட்டும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். புக்ல ஏதோ நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த வேலையை தயவு செய்து பண்ணுங்க. நான் சொல்றத தயவு செய்து எதையாவது கேளுங்க, இது கண்டிப்பா சக்சஸ் கொடுக்கும். ஒரு டைம் நீங்க போய் படிச்சிருங்க புக்ல. படிக்கும்போது தெரியும், சார் என்ன சார் இந்த பாயிண்ட் விட்டுட்டீங்க, இந்த பாயிண்ட் புக்ல இருக்கே சார், இந்த பாயிண்ட்க்கு என்ன சார் மீனிங் அப்படின்னு இது வரைக்கும் என்ன யாருமே கேட்டது கிடையாது. அதாவது யாராவது படிச்சுட்டு எனக்கு கேளுங்க, சார் இந்த இடத்துல இந்த பாயிண்ட் புரியல என்ன மீனிங்னா நீங்க கேளுங்க. ஓகே, நான் சொல்றது புரியுதா என்ன சொல்றேன்னு? மறக்காம இந்த வேலையை நீங்க செய்ய ஆரம்பிங்க. கண்டிப்பா நான் சொல்றேன், 100 மார்க் பிசிக்ஸ்ல வாங்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. மேக்ஸ்ல கூட சில மிஸ்டேக் வரும், பிளஸ் மைனஸ் விட்டுட்டு அப்புறம் அவ்வளவுதான், செம்மையா அவுட் ஆயிரும்.
ஆனா பிசிக்ஸ் எல்லாம் அப்படி கிடையாது. பிசிக்ஸ்லாம் இந்த ஃபார்ம்லாம் நம்ம ஃபார்ம்ல கண்டிப்பா தெரிஞ்சுப்போம், அதை எப்படி டெரைவ் பண்ணி கொண்டு வருது, கான்செப்ட் எப்படி டயக்ராம் எப்படி போடுறது, எல்லாமே ஈஸி. பிசிக்ஸ்ல 100 மார்க் வாங்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி, புரியுதா? அதனால எனக்கு தெரிஞ்சு 99 எல்லாம் இல்ல 100 மார்க் வாங்கிய ஓகேவா? டிஸ்பிளேஸ்மெண்ட் சேஞ்ச் ஆனிச்சு, நல்லா இன்ட்ரெஸ்டோட கவனிங்க ஓகேவா. டிஸ்பிளேஸ்மெண்ட் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னா நமக்கு வெலாசிட்டி ஓகேவா. அதே ஒரே ஒரு வார்த்தை சேஞ்ச் பண்ணுவா, டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆனிச்சுன்னா என்னப்பா? டிஸ்டன்ஸ் சேஞ்சஸ் பார்த்தா டைம் பொறுத்து, டிஸ்டன்ஸ் சேஞ்சஸ் பார்த்தா ஸ்பீடு, டிஸ்டன்ஸ் சேஞ்சஸ் பார்த்தா ஸ்பீடு ஓகேவா. சிம்பிளா சொல்லணும்னா வெலாசிட்டி அப்படிங்கறது டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம், வெலாசிட்டி அப்படிங்கறது டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். அதே மாதிரி ஸ்பீட் ஈக்குவல் டு என்ன பாறோம், distance by time. நீங்க நல்லா கவனிங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட், டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து வெக்டார் குவாண்டிட்டி ஓகேவா. சோ இப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் குவாண்டிட்டினா உங்களுக்கு வெலாசிட்டி என்ன குவாண்டிட்டி, வெக்டார் குவாண்டிட்டி, கரெக்ட்டா? எஸ் சார். டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் குவாண்டிட்டி, வெலாசிட்டியும் வெக்டார் குவாண்டிட்டி. அதே மாதிரி டிஸ்டன்ஸ் வந்து ஸ்கேலார் குவாண்டிட்டி, ஸ்பீட் என்ன குவாண்டிட்டி உங்களுக்கு, ஸ்கேலார் குவாண்டிட்டி. டைம் ஆக்சுவல் ஸ்கேலார் தான் பா, டைம் ஆக்சுவல் ஸ்கேலர், டைம் ஸ்கேலார், ஸ்கேலார் குவாண்டிட்டி தான். அப்ப இதுவும் ஸ்கேலாரு, ஸ்கேலாரு நம்ம, சாரி இது வெக்டாரு, வெக்டார் பை ஸ்கேலாரு ஓகேவா. டைமுக்கு டைரக்ஷன் கிடையாது கரெக்டா, டைமுக்கு நம்ம மேக்ஸிமம் டைரக்ஷன் சொல்றது இல்லை ஓகேவா. ஸோ அப்போ வெலா டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு மட்டும் தானே டைரக்ஷன் இருக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட் மட்டும் தானே டைரக்ஷன் இருக்கும். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் எந்த டைரக்ஷனோ அதே டைரக்ஷன்ல தான் யார் இருப்பாங்க, வெலாசிட்டி இருக்கும். டிஸ்டன்ஸுக்கு டைரக்ஷன் இருக்கா என்ன, டிஸ்டன்ஸுக்கு டைரக்ஷன் இருக்கா என்ன, என்னவா இருக்கும், அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒன்லி எக்ஸ்ல தான் மூவ் ஆகும், இல்ல 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 ஒன்லி ஒய்ல தான் மூவ் ஆகும், இல்ல இல்ல ஒன்லி ஜெட்ல தான் மூவ் ஆகும். இந்த மாதிரி ஒரே ஒரு ஆக்சிஸ்ல தான் அது மூவ் ஆகும் ஓகேவா. அதுலதான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட், டிஸ்டன்ஸ், வெலாசிட்டி இதெல்லாம் சொல்லி கொடுத்தேன் ஓகேவா. அதுக்கப்புறம் இதுல அக்ஸலரேஷன் இப்ப சொல்லி கொடுக்க போறேன் ஓகேவா. அக்ஸலரேஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப 1D சொல்லி கொடுத்துட்டு அடுத்த 2D திரும்ப எல்லாத்தையும் பார்க்க போறோம். இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லி கொடுத்தேன், இன்னொரு பேர் என்ன, யாருக்கு தெரியும் ஆமா கரெக்ட், வெலாசிட்டிக்கு இன்னொரு பேரு இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. நல்லா கவனிச்சுக்கோங்க, சிம்பிளா வெலாசிட்டின்னு சொல்றோம்னா அது இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி ஓகேவா, மறந்துடக்கூடாது. ரெண்டு பேர் வெலாசிட்டின்னு சிம்பிளா சொல்லணும்னா அது என்ன வெலாசிட்டியா இருக்கும்னா இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டியா இருக்கும் ஓகே. சரி கவனிங்க, அப்போ யூனிஃபார்ம் மோஷன் வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருக்கும் இல்ல எல்லாருக்கும். ஸோ இப்போ ஸ்கூட்டியில போயிட்டு இருக்கீங்க, நல்லா இங்க வச்சுக்கேன், ஸ்கூட்டியில போயிட்டு இருக்கீங்க, ஸ்ட்ரைட் ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, உங்களோட ஸ்பீடு பாத்தீங்க அப்படின்னா 40 km/h ஓகேவா, ஸ்பீடு காட்டும். 40 km/h போயிட்டு இருக்கீங்க ஓகேவா, 40 km/h போயிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஒரு 1 ஹாஃப் அன் அவர் வரைக்கும் அதுலேயே போயிட்டு இருக்கீங்கன்னா
உங்க வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருக்கும். அப்ப நீங்க என்ன மோஷன்ல இருக்கீங்க அப்படின்னா யூனிஃபார்ம் மோஷன்ல இருக்கீங்க, கரெக்டாப்பா? ஸோ ஸ்கூட்டியில ஸ்ட்ரெயிட் ரோட்ல ஒரு நார்த் டைரக்ஷனை நோக்கி 40 km/h போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா வெலாசிட்டி சேஞ்சே ஆகல. வெலாசிட்டி சேஞ்ச் ஆகல அப்படின்னா உங்களுக்கு அது யூனிஃபார்ம் மோஷன். அடுத்து என்ன பண்றீங்க, கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் ரோடு ஃப்ரீயா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்றீங்க, நல்லா கவனிங்க, என்ன பண்ணுவீங்க, உங்க ஸ்கூட்டி என்ன பண்ணீங்க, இன்னும் கொஞ்சம் இப்படி திருவுவீங்களா, பண்ணுவீங்களா, பண்ண மாட்டீங்களாப்பா? ஒரு கையில ரெண்டு கையில பண்ண முடியாது, ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. அது என்ன சொல்லுவீங்கன்னா, ஏ என்ன இப்படி போயிட்டு இருக்க, அக்ஸலரேட் பண்ணுடா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது பேர் அக்ஸலரேட் பண்றாரு சொல்லுவாங்க, பாத்திருக்கீங்களா? அந்த அந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? ஏ அக்ஸலரேட் பண்ணுங்கடா. இல்ல சார், எங்கள்கிட்ட எல்லாம் வந்து ஸ்பீடா போடா அப்படிதான் சார் சொல்லியிருக்காங்க. அதான் ஸ்பீடா போறதுக்கு என்ன பண்ணுவீங்க, நீங்க என்ன பண்ணணும்னா அக்ஸலரேட் பண்ணுவீங்க பாத்தீங்களா, அது பேர் அக்ஸலரேட். ஓகேவா? அப்போ நல்லா கவனிச்சுக்கோ, அக்ஸலரேஷன் சொன்னாலே அங்க என்ன சேஞ்ச் இருக்கும், கண்டிப்பா கண்டிப்பா என்ன அக்ஸலரேஷன் ஒரு வார்த்தை வந்துட்டாலே ஓகே ஓகே அங்க வந்து வெலாசிட்டி சேஞ்சஸ் இருக்கும். அப்படியே ஸ்கூட்டியை மைண்ட்ல வச்சுக்கோ. ஆமால சார் சொன்னால அக்ஸலரேட் பண்ணா வெலாசிட்டி என்ன ஆகும்னா சேஞ்ச் ஆகும். நீங்க வந்து அத சரி சார் நீங்க இப்படி பண்ணா அக்ஸலரேட் சார், அப்புறம் ஸ்பீடை கம்மி பண்ணா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்பீடை கம்மி பண்ணீங்கன்னா அதை டீசலரேஷன் நம்ம சொல்லுவோம், சரிங்களா? டீசலரேஷன் அது ஸ்பீடு கம்மியாகும், வெலாசிட்டி கம்மியாகும்போது உங்களுக்குன்னா அதை டீசலரேஷன் அப்படின்னு வரும், சரிங்களா? டைமை பொறுத்து வெலாசிட்டி வந்து கம்மியாயிட்டே இருந்துச்சுன்னா அதை டீசலரேஷன். அக்ஸலரேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு வெலாசிட்டி சேஞ்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், வெலாசிட்டி சேஞ்சஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அது டீசலரேஷன். நெகட்டிவ் அக்ஸலரேஷன் சொல்லுவாங்க, அது வந்து என்னது, நெகட்டிவ் அக்ஸலரேஷன். ஓகேவா? ஓகேப்பா, சரி கவனிங்க. இப்போ நம்ம அக்ஸலரேஷன் கவனிச்சுக்கோங்க. இப்போ டெஃபினேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ அப்போ வெலாசிட்டி சேஞ்ச் ஆனிச்சுன்னா அது என்ன மோஷனாக இருக்காது, நான் யூனிஃபார்ம் மோஷன் வெலாசிட்டி என்ன ஆகிட்டே இருக்கும் ஓகேவா? நான் இன்ஃபார்மேஷன்ல வெலாசிட்டி என்ன ஆகிட்டே இருக்குன்னா சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே ஓகே. இப்போ அந்த வெலாசிட்டி சேஞ்சஸ் வந்து யூனிஃபார்மா இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், வெலாசிட்டி சேஞ்சஸ் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் வந்து இன் நான் யூனிஃபார்ம் மோஷன், இன் நான் யூனிஃபார்ம் மோஷன், இன் நான் யூனிஃபார்ம் மோஷன் ஷார்ட் எழுதிக்கிறேன். வெலாசிட்டி என்ன ஆகிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். வெலாசிட்டி என்ன ஆகிட்டே இருக்கும், சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? அடுத்து இந்த வெலாசிட்டி சேஞ்சஸ் இருக்குல்ல, எதை பொறுத்து வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும், டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகுமாப்பா? எஸ் சார். எஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், வித் ரெஸ்பெக்ட் டு டைம், டைமை பொறுத்து என்ன ஆகிட்டே இருக்கும்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் நான் யூனிஃபார்ம் மோஷன்ல. ஓகேவா? அந்த வெலாசிட்டி சேஞ்சஸ் இருக்குல்ல, அந்த சேஞ்ச் இன் வெலாசிட்டி பர் யூனிட் டைம், சேஞ்ச் இன் வெலாசிட்டி, சேஞ்ச் இன் வெலாசிட்டி பர் யூனிட் டைம், சேஞ்ச் இன் வெலாசிட்டி பர் யூனிட் டைம், அந்த சேஞ்ச் ஆகுதுல, அந்த சேஞ்சை வந்து நம்ம யூனிட் டைமுக்கு பார்த்தா, அதான் இப்போ சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட், சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் பர் யூனிட் டைம்னா வெலாசிட்டி, சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ், சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸை யூனிட் டைமுக்கு பார்த்தா ஸ்பீடு, அதே சேஞ்ச் இன் வெலாசிட்டியை யூனிட் டைமுக்கு பார்த்தா நமக்கு அக்ஸலரேஷன். ஓகேவா? சிம்பிளா சொல்றேன். ஓகேவா? சொல்றது புரியுதா? சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் யூனிட் டைமுக்கு பார்த்தா வெலாசிட்டி, அது வெலாசிட்டி, யூனிட் டைமுக்கு பார்த்தா ஸ்பீடு, சேஞ்ச் இன் வெலாசிட்டிய யூனிட் டைமுக்கு பார்த்தா அக்ஸலரேஷன். ஆமா, அந்த சேஞ்ச் இன் வெலாசிட்டி பர் யூனிட் டைம் இருக்குல்ல, அந்த சேஞ்ச் ஆகுதுல, அதாவது சேஞ்ச்லயே பாத்தீங்கன்னா ரெண்டு சேஞ்சஸ் இருக்கும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா யூனிஃபார்மா சேஞ்ச் ஆகும், சேஞ்ச்லயே ரெண்டு இருக்கு, யூனிஃபார்மா சேஞ்ச் ஆகும், நான் யூனிஃபார்மா சேஞ்ச் ஆகும். அது என்ன யூனிஃபார்மா சேஞ்ச் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த யூனிட் டைமுக்கு சொல்றோம்ல, இப்போ ஒரு செகண்டுக்கு வெலாசிட்டி சேஞ்சஸ் ஒரு 20 வச்சுக்கீங்க, அடுத்த ஒரு செகண்டுக்கும் 20 சேஞ்ச் ஆகும், அடுத்த ஒரு செகண்டுக்கும் 20 சேஞ்ச் ஆகும். இப்ப 40 இங்க பாரு, 40 போயிட்டு இருக்க, ஒரு செகண்ட் ஆனா 60 போவேன், அடுத்த ஒரு செகண்ட் ஆனா 80 போவேன், அடுத்த ஒரு செகண்ட் ஆனா 100 போவேன்,
20 இன்கிரீஸ் பண்ற பாத்தியா வெலாசிட்டிய எஸ் சார் எஸ் சார் அப்ப உனோட சேஞ்ச் வந்து 20 ஆ இருக்கு அது யூனிஃபார்மா இருக்கா நான் யூனிஃபார்மா இருக்கா அந்த சேஞ்ச் யூனிஃபார்மா இருக்கு அதே நீ போயிட்டு இருக்க 40 போயிட்டு இருக்க ஃபர்ஸ்ட் ஒரு செகண்டுக்கு 60 போற அடுத்த ஒரு செகண்டுக்கு 70 போற அடுத்த ஒரு செகண்டுக்கு 100 போற அடுத்த ஒரு செகண்டுக்கு 140 போற இந்த மாதிரி வந்து 140 எல்லாம் போனோம்னா அவ்வளவுதான் சரியா சோ அது பாத்தீங்கன்னா அப்போ அங்க சேஞ்ச் வந்து உங்களுக்கு நான் யூனிஃபார்மா இருக்கு நான் யூனிஃபார்மா இருக்கு எஸ் சார் ஆ வெலாசிட்டி சேஞ்சஸ் வந்து யூனிஃபார்மா இருந்துச்சுனா அந்த அக்ஸலரேஷன் வந்து யூனிஃபார்ம் அக்ஸலரேஷன் ஏன்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி யூனிட் டைம் நம்ம வந்து அக்ஸலரேஷன் சொல்லிடுறோம் அந்த சேஞ்ச் யூனிஃபார்மா இருந்துச்சுன்னா யூனிஃபார்ம் அக்ஸலரேஷன் யூனிஃபார்ம் அக்ஸலரேட்டட் மோஷன் அந்த சேஞ்சஸ் வந்து நான் யூனிஃபார்மா இருந்துச்சுன்னா நான் யூனிஃபார்ம் அக்ஸலரேட்டட் மோஷன் இங்க பாருங்க ரெண்டு இதுல நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க யூனிஃபார்ம் மோஷன் வேற நான் யூனிஃபார்ம் மோஷன் மோஷன் வேற அது இது நான் இப்ப சொல்றது யூனிஃபார்ம் அக்ஸலரேட்டட் மோஷன் நான் யூனிஃபார்ம் அக்ஸலரேட்டட் மோஷன் புரியுதா நான் என்ன சொல்ல வரேன் புரியுது இல்ல ரெண்டு வார்த்தை நல்லா புரிஞ்சு ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னா யூனிஃபார்ம் நான் யூனிஃபார்ம் மோஷன் அது வந்து வெலாசிட்டியை பத்தி பேசுறது நான் இங்க பேசுறது என்னன்னா யூனிஃபார்ம் அக்ஸலரேட்டட் மோஷன் நான் யூனிஃபார்ம் அக்ஸலரேட்டட் மோஷன் அதை பத்தி பேச வரேன் அது வந்து தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன் ஓகேவா சோ இந்த சேஞ்ச் இன் வெலாசிட்டி பர் யூனிட் டைம் வந்து ஷார்ட் எழுதுறேன் சேஞ்ச் இன் வெலாசிட்டி பர் யூனிட் டைம் வந்து ஓகேவா உங்களுக்கு வந்து சேஞ்ச் இன் வெலாசிட்டி வந்து பர் யூனிட் டைம் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு ஓகேவா அந்த சேஞ்ச் இன் வெலாசிட்டி பர் யூனிட் டைம் வந்து உங்களுக்கு கான்ஸ்டன்டா இருக்கு ஆர் சேமா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அது என்ன மோஷன் அப்படிங்கிறீங்கன்னா யூனிஃபார்ம் அக்ஸலரேட்டட் மோஷன் அதான் சொன்னல ஒரு செகண்டுக்கு 20 யூனிஃபார்ம் அக்ஸலரேட்டட் மோஷன் ஓகேவா அதே சேஞ்ச் அந்த சேஞ்ச் வந்து இன்க்ரீஸா இருக்கலாம் டிக்ரீஸா இருக்கலாம் சேஞ்சுன்னு சொல்லிட்டாலே அங்க இன்க்ரீஸும் இருக்கலாம் டிக்ரீஸும் இருக்கலாம் ஓகேவா அதே சேஞ்ச் இன் வெலாசிட்டி பர் யூனிட் டைம் வந்து சேஞ்ச் இன் வெலாசிட்டி பர் யூனிட் டைம் வந்து ஓகேவா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்டா இருக்கு சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கு ஓகேவா டிஃப்ரெண்டா இருக்கு ஓகேவா இல்லைன்னா சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கு டிஃப்ரெண்ட் உங்களுக்கு புரியுது மாதிரி டிஃப்ரெண்டா இருக்குன்னு வச்சுக்கேன் சேஞ்ச் இன் வெலாசிட்டி வந்து மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு என்ன மோஷன் நான் யூனிஃபார்ம் அக்ஸலரேட்டட் மோஷன் இப்ப நிறைய பேர் எக்ஸாம்ல வந்து நான் இப்ப ஷார்ட்டா எழுதுற மாதிரி எக்ஸாம்லயும் ஷார்ட்டா எழுதிருக்கீங்க அந்த மாதிரி ஷார்ட்டா எழுதக்கூடாது மார்க் போட மாட்டாங்க நம்ம நோட்ஸ் எழுதும்போது மட்டும்தான் அப்படி எழுதணும் சரி அவ்வளவுதாப்பா இது வந்து யூனிஃபார்ம் இங்க பாருங்க சேஞ்ச் இன் வெலாசிட்டிய யூனிட் டைமுக்கு பார்த்தா அக்ஸலரேஷன் அந்த சேஞ்ச் யூனிஃபார்ம் சிம்பிளா சொல்லணும்னு வச்சுக்கேன் அந்த சேஞ்ச் யூனிஃபார்மா இருந்துச்சுன்னு வச்சுக்கோ அந்த சேஞ்ச் வந்து யூனிஃபார்மா இருந்துச்சுன்னு வச்சுக்கேன் சிம்பிளா சொல்லணும்னா அது யூனிஃபார்ம் அக்ஸலரேட்டட் மோஷன் அந்த சேஞ்ச் வந்து நான் யூனிஃபார்மா இருந்துச்சுன்னு வச்சுக்கேன் அந்த சேஞ்ச் வந்து நான் யூனிஃபார்மா இருக்குன்னு வச்சுக்கோ அப்போ என்ன மோஷன் நான் யூனிஃபார்ம் அக்ஸலரேஷன் ஓகேவா புரியுதா நோட் பண்ணு இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஐடியா கொடுக்குறோம் அக்ஸலரேஷன் பத்தி ஒரு ஐடியா கொடுக்குறோம் நான் இங்க சில இடத்துல எல்லாம் ஷார்ட்டா எழுதியிருப்பேன் அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும் அத நான் நிப்பம் அக்ஸலரேட்டட் மோஷன் சரிப்பா இங்க ஒரு நிமிஷம் இப்ப யூனிஃபார்ம் மோஷன்னா எது கான்ஸ்டன்ட் யூனிஃபார்ம் மோஷன்னா வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் அப்ப யூனிஃபார்ம் அக்ஸலரேட்டட் மோஷன்னா எது கான்ஸ்டன்ட் டைம் கான்ஸ்டன்ட்டா இருக்கும் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்டா இருக்காதா சார் அப்படி கிடையாது அக்ஸலரேஷன் கான்ஸ்டன்ட்டா சார்
acceleration constant na constant hai acceleration constant acceleration okay va appa inge edhu constant ah irukadhe acceleration enna aayittu irukadhe constant ah inge vandha acceleration vandu vary aagum acceleration vandu vary changes acceleration vandu changes aagum na acceleration not constant irukku கவனிங்க சரி எப்படி சார் சொன்னீங்க இது எப்படி சார் அக்ஸலேஷன் கான்ஸ்டன்டா இருக்குன்னு சொன்னீங்க ஏன்னா இதுக்கு இதுக்கு நான் மீனிங் சொன்னேன் இப்பதான் இதுக்கு மீனிங் சொன்னேன் இப்ப ஸ்கூட்டி வச்சு சொன்னேன் சரியா என்ன மீனிங் சொன்னேன் அப்படின்னா வெலாசிட்டி சேஞ்ச் வந்து கான்ஸ்டன்டா சொன்னீங்க சார் இப்ப ஒரு செகண்டுக்கு 20 ஒரு செகண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நல்லா கவனிங்க ஃபர்ஸ்ட் 0 seconds என்னோட ஸ்பீட் என்னோட வெலாசிட்டி வந்து 0 வச்சுக்கோ அடுத்து 1 seconds என்னோட ஸ்பீடு வந்து 20 அடுத்து 2 seconds என்னோட ஸ்பீடு வந்து 40 3 seconds என்னோட ஸ்பீடு 60 4 seconds என்னோட ஸ்பீடு 18 வச்சுக்கோ கவனிங்க கவனிங்க இப்போ சொல்லுங்க இப்போ இந்த டைம் இந்த இந்த டைம் இன்டர்வலுக்கு இந்த டைம் இன்டர்வலுக்கு ஸோ இந்த டைம் இன்டர்வல் எவ்வளோ இந்த டைம் இன்டர்வல் எவ்வளோ ஒன் செகண்டுக்கு இதுதான் டைம் இன்டர்வல் டைம் இன்டர்வல் எப்படி சார் கண்டுபிடிக்கிறீங்கன்னா ஒன்றும் இல்லை ஃபைனல் டைம் மைனஸ் இனிஷியல் டைம் அவ்வளோதான் ஃபைனல் டைம் மைனஸ் இனிஷியல் டைம் போட்டிங்கன்னா கிடைச்சிடும் அப்போ 1 - 0 1 செகண்ட் அப்போ 1 செகண்ட் வந்து டைம் இன்டர்வல் ஓகேவா அடுத்து எவ்வளோ வெலாசிட்டி சேஞ்ச் எப்பவுமே ஒன்று சொல்லியிருக்கேன் சேஞ்ச்னாவே என்னது ஃபைனல் மைனஸ் இனிஷியல் ஓகேவா மறந்துடாத சேஞ்ச்னாவே ஃபைனல் மைனஸ் இனிஷியல் அப்போ ஃபைனல் 20 - 0 எல்லாம் பாரு 20 - 0 20 ஓகேவா இப்ப இதோட யூனிட் வந்து மீட்டர் பர் செகண்ட் வச்சுக்கோ அப்ப 20 மீட்டர் பர் செகண்டா கரெக்டா சோ இந்த ஒரு செகண்டுக்கு என்னோட வெலாசிட்டி சேஞ்ச் எவ்வளவு அப்படினா இங்க பாருங்க 20 - 0 டிவைட் பை வெலாசிட்டி சேஞ்சஸ் இது வெலாசிட்டி சேஞ்சஸ் இங்க பாரு இது வெலாசிட்டி சேஞ்சஸ் அத நம்ம டைம் ஆல டிவைட் பண்ணனும் அப்ப டைம்னா 1 - 0 கரெக்டாவா கரெக்டா வெலாசிட்டி சேஞ்சஸ் ஆ எதை பொறுத்து பாக்குறோம் டைம் பொறுத்து தானே பாக்குறோம் எஸ் சார் ஆமா சார் 1 - 0 அப்ப 1 - 0 1 எஸ் சார் 1 செகண்ட்ல एक्चुअली 1 செகண்ட்ஸ்ல 1 செகண்ட்ஸ்ல ஆ 20 மீட்டர் 1 - 0 1 செகண்ட் - 0 செகண்ட் 1 செகண்ட் தானே ஆ எஸ் சார் அப்ப 20 மீட்டர் பர் செகண்ட் பை செகண்ட்ஸ் இருக்கா தானே யூனிட் டைமுக்கு வெலாசிட்டி சேஞ்சஸ் வெலாசிட்டி சேஞ்சஸ்
யூனிட் டைமுக்கு வெலாசிட்டி சேஞ்சஸ் பாத்தீங்கன்னா உனக்கு அக்ஸலரேஷன். அப்ப அக்ஸலரேஷன் பாத்தீங்க பாரு, வெலாசிட்டி பை டைம். வெலாசிட்டியோட யூனிட் மீட்டர் பர் செகண்ட், டைமோட யூனிட் செகண்ட். அப்ப மீட்டர் பர் செகண்ட் செகண்ட் கீழே இறங்கும், எஸ் எஸ் என்ன ஆயிரும், எஸ் ஸ்கொயர் ஆயிரும், மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஆயிரும். கரெக்டா? என்ன வருது என்னதான் வரும் கண்டிப்பா, அடுத்த ஒரு செகண்ட்க்கு எவ்வளவுதான் வரும், அடுத்த ஒரு செகண்ட்க்கு என்னதான் வரும், 20 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் வருமா? எஸ் சார். ஆ எஸ் சார். அப்ப இங்க பாரு, இங்க பாரு, ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு செகண்ட்க்கு 20 மாறுது, அடுத்த ஒரு செகண்ட்க்கு 20 மாறுது, அடுத்த ஒரு செகண்ட்க்கு 20. அப்ப வெலாசிட்டி யூனிஃபார்மா மாறுதா? வெலாசிட்டி சேஞ்சஸ் யூனிஃபார்மா? வெலாசிட்டி சேஞ்சஸ் யூனிஃபார்மா இருந்தா அது என்ன மோஷன்? யூனிஃபார்ம் அக்ஸலரேட்டட் மோஷன். இன் யூனிஃபார்ம் அக்ஸலரேஷன் மோஷன்ல எது கான்ஸ்டன்டா இருக்கும்? இதே உங்களுக்கு நான் யூனிஃபார்ம்னா அக்ஸலரேஷன் இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும், 20 இருக்காது, 20 இருக்கு, அடுத்து 40 இருக்கலாம், 60 இருக்கலாம், அந்த மாதிரி. ஓகேவா? acceleration நமக்கு average acceleration. பார்ப்போம் சரிங்களா? சேஞ்சிங் வெலாசிட்டி, அதாவது டைம் இன்டர்வலுக்கு சேஞ்சிங் வெலாசிட்டி சொன்னோம். ஆமா ஆமா, சேஞ்சிங் வெலாசிட்டி பாத்தீங்க, சேஞ்சிங் வெலாசிட்டி ஓகேவா, சேஞ்சிங் வெலாசிட்டி ஃபார் டைம் இன்டர்வலுக்கு சொன்னா, சேஞ்சிங் வெலாசிட்டியா ஃபார் டைம் இன்டர்வலுக்கு சொன்னோம் அப்படின்னா நமக்கு அது ஆவரேஜ் அக்ஸலரேஷன். ஃபார்முலா பாருங்க, வெயிட் பண்ணுங்க, எழுதாதீங்க எழுதாதீங்க. ஆவரேஜ் அக்ஸலரேஷன் இஸ் ஈக்குவல் டு, உங்க பாருங்க, டைம் இன்டர்வல்னாவே நமக்கு டெல்டியா? எஸ் சார். எஸ் சார். டைம் இன்டர்வல் நமக்கு டெல்டி. சோ இந்த டெல்டிக்கு வெலாசிட்டி சேஞ்சஸ் பாக்கறோம், அப்ப நமக்கு டெல் வி. கரெக்ட்டா? எஸ் சார். ஓகே. ஆவரேஜ் ஆவரேஜ் வெலாசிட்டி எப்படி எழுதிப்ப? அங்க வந்து டிஸ்பிளேஸ்மென்ட். அப்ப டெல் டெல் எக்ஸ் போட்டுப்பியா? எஸ் சார். ஆ டெல் எக்ஸ் பை இங்க டெல்டியா? ஓகேவா? ஆ எஸ் சார். டெல் எக்ஸ் பை டெல்டி போட்டிருப்பேன். கரெக்டா? அப்போ இங்க வந்து டைம் இன்டர்வலுக்கு நான் சொல்லியிருக்கேன் நிறைய தடவை, டெல்னா சேஞ்ச், டைம் இன்டர்வலுக்கு சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ் பண்ண பார்த்தா ஆவரேஜ் இருக்கும். ஓகேவா? சரி, இது வந்து ஆவரேஜ் அக்ஸலரேஷன். வெலாசிட்டியோட யூனிட் என்ன? மீட்டர் பர் செகண்ட். மீட்டர் பர் செகண்ட். இது பேர் இதுக்கு பேர் வெலாசிட்டி தான், சேஞ்ச் இன் வெலாசிட்டி தான். வெலாசிட்டியோட யூனிட் மீட்டர் பர் செகண்ட். இதுக்கு பேர் டைம் இன்டர்வலா? டைம் தானே இது. Yes, sir.
இதுல வி வந்து இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டியா ஆவரேஜ் வெலாசிட்டியா இந்த வி இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டியா ஆவரேஜ் வெலாசிட்டியா இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி யா சார் வெலாசிட்டிக்கு இன்னொரு நேம் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அப்படியா வேற ஏ இது ஆவரேஜ் அக்ஸலரேஷன் அப்ப இந்த வெலாசிட்டி ஆவரேஜ் வெலாசிட்டியா இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டியா ஓகேவா வீட்டுக்கு பேர் சொல்ற பாரு v2 இஸ் தி வெலாசிட்டி v2 இஸ் தி வெலாசிட்டி அட் டைம் t2 அப்ப இத வந்து சொல்லலாமே இது என்ன வெலாசிட்டி ஆவரேஜ் வெலாசிட்டியா இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டியா இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி ஏன் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அட் டைம் சார் ஒரே ஒரு டைம்ல சொல்லு கரெக்ட்டா ஒரு பர்టిక్యులர் டைம்ல பர்టిక్యులர் டைம்ல வெலாசிட்டியை பார்த்தா அது என்ன வெலாசிட்டி இருக்கும் என்ன பண்ணுவோம் instantaneous acceleration or acceleration simple instantaneous acceleration or acceleration enna pa instantaneous velocity enna paatho rate of change in displacement ah yes sir rate nu solliruvom nama instantaneous nu sonnale anga rate appdi vandirukku rate appo particular time la nam solluvom correct ah inga paaru rate of change in displacement called velocity ஆவரேஜ் அக்ஸலரேஷன் இருக்கும் ஆவரேஜ் அக்ஸலரேஷன் வந்து டெல் வி பை டெல் டி இந்த ஆவரேஜ் அக்ஸலரேஷன்ல நம்ம எதை 10 டு 0 கொண்டு போவோம் டெல் டி டெல் டி 10 டு 0 ஆமா அப்ப இன்ஸ்டன்டேனியஸ் அக்ஸலரேஷன் இக்குவல் டு என்ன ஃபார்முலானா இந்த ஆவரேஜ் அக்ஸலரேஷன் இருக்குல இந்த டெல் வி பை டெல் டி ல இந்த டெல் டி வந்து லிமிட் 10 டு 0 கொண்டுனா இந்த டெல் வி பை டெல் டி என்னவா மாறும் டிவி பை டிடி இது இது மாறிறதுக்கு தான் உங்களுக்கு அந்த வீடியோஸ் பாக்க சொன்ன மேக்ஸ் வீடியோஸ் ஓகேவா நவ டெல்டி 10 டு 0 போகும்போது டெல்வி பை டெல்டி ஈக்குவல் டு டிவி பை டிடி அப்ப இன்ஸ்டன்டேனியஸ் அக்ஸலரேஷன் ஃபார்முலா என்ன வெறும் ஏ ன்னு மட்டும் எழுதுறேன் ஓகேவா வெறும் ஏ ன்னு எழுதுறேன் இன்ஸ்டன்டேனியஸ் சோ இன்ஸ்டன்டேனியஸ் அக்ஸலரேஷன் ஃபார்முலா என்னன்னா டிவி பை டிடி டிவி பை டிடி டிவி பை டிடி ஓகேவா டிவி பை டிடி இங்க பாரு இதுக்கு ஃபார்முலா பாரு வெலாசிட்டிக்கு டிஎக்ஸ் பை டிடி ஓகேவா ஸ்பீடு இது வந்து மேக்னிட்யூட் மட்டும் தான் பார்க்க போறோம் மேக்னிட்யூட் மட்டும் தான் பார்க்க போறோம் ஓகேவா வெலாசிட்டியோட மேக்னிட்யூட் மட்டும் பார்ப்போம் ஓகேவா வெலாசிட்டியோட மேக்னிட்யூட் மேக்னிட்யூட் ஆஃப் வெலாசிட்டி ஓகேவா இல்லனா நீ என்ன பண்ணலாம் d ஆஃப் டிஸ்டன்ஸ் பை dt னு போட்டுக்கலாம் அதனால பிரச்சனை கிடையாது மேக்னிட்யூட் ஆஃப் வெலாசிட்டி சோ அக்ஸலரேஷன் அப்படிங்கறது இங்க dv பை dt இது வந்து இன்ஸ்டன்டேனியஸ் அக்ஸலரேஷன் நல்லா சிம்பிளா பாரு டெல் v பை டெல் t னா ஆவரேஜ் அக்ஸலரேஷன் dv பை dt னா என்ன அக்ஸலரேஷன் இன்ஸ்டன்டேனியஸ் அதாவது என்ன இது என்னப்பா மீனிங் நான் சொல்லி கொடுத்துருக்கேனே நம்ம வந்து என்ன பண்ணணும்னா வெலாசிட்டிய இது இங்க பாரு நல்லா கவனி வெலாசிட்டிய டைம பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும் கரெக்டா எஸ் சார் இது டிஃபரன்ஷியேஷன் தானே ஆமா சார் dy பை dx னா டிஃபரன்ஷியேஷன் சொல்லி கொடுத்துருப்பனே எஸ் சார் டிஃபரன்ஷியேட் dy பை dx டைம் வித் ரெஸ்பெக்ட் டு வெலாசிட்டி இது பாரு இது என்னன்னா இது நான் அங்க சொல்லி கொடுத்ததுன்னா டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் y with respect to x okay yes sir differentiation of y with respect to x inge enadhu different appo ni differentiation of v with respect to t
யாருக்கெல்லாம் இப்ப சொல்றது என்ன நான் சொல்றது எனக்கு கேக்குது, யாருக்கெல்லாம் நான் சொல்றது புரியலையோ தயவு செய்து நீ டிஃபரன்ஷியேட்டாக்கும் திரும்ப பாத்துக்க மேக்ஸ்ல, பேசிக் மேத்தமேட்டிக்ஸ்ல. உனக்கு அது அது வந்து கண்டிப்பா நீ பார்த்துதான் ஆகணும், எல்லா லெசன்லயும் வரும், நீ பார்த்துதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. தயவு செய்து பாத்துரு, அதை போயிட்டு யாருக்காவது புரியலன்னா திரும்ப கூட போய் பாத்துரு. நான் நடத்தின பேசிக் மேத்தமெட்டிக்ஸ்ல டிஃபரன்ஷியல் கால்குலஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், டிஃபரன்ஷியல் கால்குலஸும் சரி இன்டகிரல் கால்குலஸும் சரி ரெண்டுமே பாத்துருங்க. அந்த பார்த்தாதான் நமக்கு இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி. ஸோ திஸ் இஸ் த டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இதை வேற மாதிரி ஃபார்மா எழுதலாம், நான் பாரு வேற மாதிரி ஃபார்மா எழுதிருப்பேன். இங்க பாரு, இது வந்து ஒன் டைம் டிஃபரன்ஷியேஷன். இங்க பாரு, இது பவர்ல ஒண்ணுதான் இருக்கு, டி பை பி டிடி. இங்க பாரு நான் சொல்றேன் பாரு, இப்ப இதை வேற எப்படி எழுதலாம்னா டி பை டிடி வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா, இது இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி, வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா, வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா, வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா, எல வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா லே சார், இங்க சார் என்ன ஃபார்முலா என்னமோ தலைய சுத்துற மாதிரி போடுறாரு, வெறும் வி எழுதுனா டி போடுறாரு, இது ஒரு கஷ்டமா? அப்ப வி வந்து பண்ணலாமா, வி வந்து இப்ப பாரு, இங்க பாரு டி இன்டு dx d squared x னு எழுதலாமா? Yes sir. Yes sir. dt into dt, dt into dt into dt, dt squared னு எழுதலாமா? dt the squared னு எழுதலாமா? Yes sir. Yes. அப்ப பாரு d squared x by dt squared. Okay வா? எழுதலாமா? எழுதலாமா? Yes sir. எழுதலாமா? அப்ப இங்க x னா என்னப்பா? Sir x னா இங்க displacement. Displacement. displacement x x x x x v னா velocity, x னா displacement, displacement தான். Yes sir. அப்ப பாரு இங்க பாரு velocity-ய time பொறுத்து இங்க power 1-ஆ, இங்க 1 தான பாருங்க இருக்கு. Yes sir. ஆ சார். Yes sir. velocity-ய time பொறுத்து ஒரு time differentiate பண்ணா acceleration, அதே இது displacement time பொறுத்து ரெண்டு time differentiate பண்ணாலும் acceleration, acceleration. டைம் பொறுத்து ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணா வெலாசிட்டி கிடைச்சிரும். ஆமாம் சார். ஆமா. இதே வெலாசிட்டி, இதே வந்து இந்த வெலாசிட்டிய ஒரு டைம் டைம் பொறுத்து பண்ணேன்னு வெச்சீங்க, டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைச்சிரும் உங்களுக்கு, அக்ஸலரேஷன் கிடைச்சிருமா? ஆமா சார். மறந்துடாதீங்க, ஒரு டைம் டிஃபரன்ஷியேஷன் செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேஷன் மறந்துடாதீங்க. சோ இதோட ஆர்டர் வந்து 1, அதாவது இது வந்து ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ்னு சொல்வாங்கப்பா. இது வந்து ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ். இது செகண்ட் டெரிவேட்டிவ். டெரிவேட்டிவ் ஆஃப் y டாஷ். கரெக்ட் கரெக்ட். இது ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ், இது செகண்ட் டெரிவேட்டிவ். ஓகே நோட் பண்ணு பாப்பா. இப்போ எல்லாமே ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். இப்ப பாரு, நான் ஒண்ணுமே சொல்லல, ரொம்ப ரொம்ப சிம்பிளா சொல்லியிருக்கேன். ஓகே சார், வெலாசிட்டி அதாவது டைம் இன்டர்வலுக்கு வெலாசிட்டி சேஞ்ச பார்த்தா அது ஆவரேஜ் அக்சலரேஷன். இன்ஸ்டன்டேனியஸ் அக்சலரேஷன் அப்படின்னா ஓகேவா, இன்ஸ்ட அக்சலரேஷன் ஓகேவா, இது என்னதுன்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி பர் யூனிட் டைம். அதாவது சேஞ்சின் வெலாசிட்டி பர் யூனிட் டைம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு டெஃபினேஷன் சொல்லலாம்னா ரேட் ஆஃப் சேஞ்ச், ஓகேவா, ரேட் ஆஃப் சேஞ்சின் ஓகேவா, ரேட் ஆஃப் சேஞ்சின் வெலாசிட்டி, ரேட் ஆஃப் சேஞ்சின் வெலாசிட்டின்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம், ரேட் ஆஃப் சேஞ்சின் வெலாசிட்டி என்னது உங்களுக்கு, இல்லைன்னா சிம்பிளா அக்சலரேஷன் வந்து அதாவது எப்படி சொல்றது, வெலாசிட்டி சேஞ்சஸ் வந்து யூனிட் டைமுக்கு சொன்னீங்கன்னா அது வந்து உங்களுக்கு என்ன அக்சலரேஷன், இன்ஸ்டன்டேனியஸ் அக்சலரேஷன் ஓகேவா. அக்சலரேஷன் அட் பர்டிகுலர் டைம்ல சொல்றது, அக்சலரேஷன் அ பர்டிகுலர் டைம்ல சொல்றதா இன்ஸ்டன்டேனியஸ். ஓகே இப்ப பாத்துக்கோ, இதை ஃபார்முலா ஆவரேஜ் அக்சலரேஷனா நமக்கு டைம் இன்டர்வலுக்கு சேஞ்ச் பாக்குறது,
டெல் வி ஃபைனல் மைனஸ் இனிஷியல், டெல் டி ஃபைனல் மைனஸ் இனிஷியல், அதோட யூனிட். ஏன் செகண்ட் ஸ்கொயர் வந்துச்சுன்னு தெரியணும். ஓ இங்கே ஒரு செகண்ட், இங்கே ஒரு செகண்ட் இருக்கா, செகண்ட் செகண்ட் என்னவாயிரும், செகண்ட் ஸ்கொயர் கேன்சல் பண்ணி விட்டுறத நீ பாட்டுக்க, செகண்ட் செகண்ட் என்னவாயிரும், செகண்ட் ஸ்கொயர் ஆயிரும். ஓகே சார், ஓகே சார் அப்படின்னு போட்டு போட்டுற வேண்டியதான். அதே மாதிரி இந்த இடத்துல இந்த கவனிக்கணும், இது எல் இது போன கேஸ்லயே பார்த்துருப்ப கண்டிப்பா. இது வந்து போன கேஸ்ல நடத்துனாங்களே சாரு, டெல்டி வந்து 10 to 0 போட்டாலே இந்த டெல்லுங்கிறது டிஏ மாறிடும். ஓகே ஓகே, அப்ப இங்க வி இருக்கா, அப்ப டெல்வி பை டெல்டி வந்து டிவி பை டிடியா மாறிடும். டிவி பை டிடினா என்னது, ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்றோம், யார பண்றோம், வெலாசிட்டியை, எதை பொறுத்து பண்றோம், டைமை பொறுத்து பண்றோம். டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம், அது வந்து இன்ஸ்டன்டேனியஸ் அக்ஸலரேஷன். ஒரு டைம் பண்ணா அக்ஸலரேஷன் அக்ஸலரேஷன் கிடைக்கும். அது இன்னொரு ஃபார்ம்லா டிஸ்பிளேஸ்மெண்ட் ரெண்டு வாட்டி பண்ணாலும் அக்ஸலரேஷன் கிடைக்கும். ஓகே எஸ் சார், நோட் பண்ணிக்கோ சார். ஆ இந்த அக்ஸலரேஷன் போட்டிருக்கீங்களா சார், மீட்டர் பை எஸ் எஸ் ஸ்கொயர்ட், அது மேல வந்தா எம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 தானே சார் வரும் மேல? ஆ கரெக்ட் கரெக்ட், அப்படியே போட்டுக்கலாம், கரெக்ட் தான். அது என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா, மீட்டர் நியூமரேட்டருக்கு போனா செகண்ட் மைனஸ் போட்டுக்கலாம். இன்னும் இப்படியும் சொல்லலாம், கரெக்ட் தாமா? நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் சார், நோட் பண்ணியாச்சு. ஓகே நோட் பண்ணியாச்சு. ஓகே என்னம்மா? ஒரு 5 மினிட்ஸ் சார். ஓகே
ஓகே ஓகே எல்லாம் எழுதிட்டீங்களாப்பா எல்லாம் எழுதிட்டீங்களா எரேஸ் பண்ணிடலாமா ஓகே எரேஸ் பண்ணுறேன் சார் அது நோட் பண்ணலாம் ஸ்க்ரீன் ஷாட் velocity instantaneous velocity கொண்டு சொல்லி இருக்கேன் நினைக்கிறேன் it is the limit of average velocity definition படிச்சீங்களா it is the limit of it is the limit of average velocity velocity becomes 10 to 0 அப்படினு படிச்சீங்க that velocity instantaneously small கொண்டு போகும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா அதே மாதிரி தான் இங்கேயும் நீங்க பாருங்க நீங்க அக்சலரேஷன் இருக்குல்ல நீங்க அக்சலரேஷனை எப்படி சொல்லலாம் இன்ஸ்டன்டேனியஸ் அக்சலரேஷனை என்ன பண்றீங்க நீங்க பாருங்க டெல் வி பை டெல் டில இந்த டெல் டி வந்து லிமிட் 10 டு 0 என்ன சார் இது வித்தியாசமா போடுறீங்க என்ன சார்னா அதுக்கு நீ அந்த வீடியோ பாரு அதுக்கு மீனிங் புரியும் சோ டிவி பை டிடி வரும் ஓகேவா டிவி பை டிடி வரும் அப்ப இது என்ன சொல்லலாம் இங்க பாருங்க இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆவரேஜ் அக்சலரேஷன் கரெக்டா average acceleration as delta as delta becomes infinitesimally small kadappa infinitesimally small yes sir infinitesimally small okay va idu vandu enna acceleration ah enna acceleration instantaneous acceleration ore oru vaartha da maathuva inga paaru nalla gavanichinga ellarum இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டின்னு சொன்னா ஒரே ஒரு வார்த்தை சேஞ்ச் பண்ணுவேன் இங்க ஆவரேஜ் அக்ஸலரேஷன் கதை என்ன 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 அவ்வளவுதான்ப்பா அவ்வளவுதான் ரெண்டு டெஃபினேஷன் புடிச்சிட்டப்பாரு இந்த இடத்துல இதே டெஃபினேஷன்ல இந்த ஒரு 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 இதை சேஞ்ச் பண்ணினா போதும் இதேதான் இட் இஸ் த லிமிட் ஆஃப் ஆவரேஜ் வெலாசிட்டின்னு போட்டுட்டேன்னு வச்சுக்கேன் அது இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி ஈஸியா இருக்குல்ல படிக்கிறதுக்கு இது என்ன கஷ்டம் உங்களுக்கு 2 மார்க் எழுதுறதுல கரெக்டா ஓகேவா You can write this definition also. You can write the instantaneous acceleration. You can write it. Okay, va? Note pannigo. This is the definition of instantaneous acceleration. This is the definition of instantaneous acceleration. So, the definition is solita le, the hura pariya vaarthaya, the hura pariya vaarthaya. Over vaati solita eir kumdiya adil la. This is the limit. Over adatani solita eir kumdiya. This is the limit of baby solita eir kumdiya. Simple instantaneous acceleration. Adil solita. நான் ஷார்ட்டா எழுதுறேன் நீனும் ஷார்ட்டா எழுத வைக்காத நோட்ஸ் வேணா எழுதிக்கோ எக்ஸாம்ல எழுதாத ஸ்மாலுக்கு மீனிங் அந்த டைம் இன்டர்வல்ல அந்த டைம் இன்டர்வல் 10 டு 0 கொண்டு போறோம் ஓகேப்பா இப்போ வந்து நம்ம மோஷன் இன் 1D எல்லாத்தையும் நம்ம சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம் இப்போ இந்த இதே டெஃபினேஷனை மோஷன் இன் 2D பார்ப்போம் இதே டெஃபினேஷனை மோஷன் இன் 2D பார்ப்போம் நோட் பண்ணிக்கங்க மோஷன் இன் 2D மோஷன் இன் 2D அதாவது 2D நமக்கு பிளேனா சரி இப்ப இதுக்கு என்ன பாக்கணும்னா நம்ம ஒரு கிராஃப் பார்த்தோம்னு நினைக்கிறேன் நல்லா கவனிங்க நல்லா கவனிங்க எல்லாரும் யாரும் எழுதாதீங்க இனிமேல யாரும் எழுதாதீங்க கவனிங்க எல்லாரும் நல்லா கவனிங்க எப்பவுமே கவனிக்கணும் ஃபர்ஸ்ட் கவனிங்க இது எக்ஸ் ஆக்சிஸ் இது ஒய் ஆக்சிஸ் பிளேன்ல சோ பிளேன்பா ரெண்டு ஆக்சிஸ் வந்துடும் பிளேன்னா நமக்கு ரெண்டு ஆக்சிஸ் வந்துடும் ஓகேங்களா ஓகே இப்ப நமக்கு ஒரு ஒரு பார்ட்டிகிள் இருக்கு
ஒரு பார்ட்டிகுலர் இல்ல ஒரு ஆப்ஜெக்ட் ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இங்க இருக்கு அது பி மூவ் ஆகி இப்படி போய் போயிட்டே இருக்குப்பா, டைம் ஆக அப்படி மூவ் ஆகி போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கேன். அப்போ இங்க வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம், ஓகேவா, இங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணுங்க, அதோட பாத்தை மட்டும் வரையுங்க, அது போன பாத்து அப்படி போயிடுச்சு, ஓகேவா. இதான் இது வந்து அந்த பார்ட்டிக்கல் மூவ் ஆன பாத்து, புரியுதா நான் சொல்றது? ஒரு பார்ட்டிக்கல் ஒரு ஆப்ஜெக்ட் பாத்து, இந்த பாத்து வழியா தான் மூவ் ஆகி போச்சு, நாலு பாத்து வழியா தான் அப்படி மூவ் ஆகி போச்சு, ஓகேவா. ஒரு டைம், ஒரு பர்டிகுலர் டைம்ல அதோட பொசிஷன் இது, இன்னொரு டைம்ல ஓகேவா, இன்னொரு டைம்ல அதோட பொசிஷன் இது, ஓகேவா, இன்னொரு டைம்ல அதோட பொசிஷன் இது. ஸோ ரெண்டு பாத்துல ரெண்டு இடத்த எடுத்துக்கிறோம், இந்த இடத்துக்கு வரும்போது டைம் இருக்குமா இருக்காதா? இங்க டைம் ஜீரோவா இருக்குன்னு வச்சுக்கியா, இங்க ஜீரோவா இருக்கு, மூவ் ஆக ஆரம்பிச்சுன்னா டைம் ஆன் பண்ணிக்கிறோம் அப்படின்னா இங்க வரும்போது ஒரு டைம் இருக்குமா, போகும்போது இங்க ஒரு டைம் இருக்குமா, ரெண்டு டைம் இருக்குமா? இங்க டைம் வந்து நான் T1 அப்படின்னு வச்சுக்கிறேன், இந்த இடத்துக்கு வரும்போது டைம் T1 வச்சுக்கிறேன், இந்த இந்த பாயிண்ட்டுக்கு இல்லைன்னா இது பஸ் ஸ்டாப் மாதிரி வச்சுக்கோ, இந்த பஸ் ஸ்டாப் வந்து பாத்தீங்கன்னா P பஸ் ஸ்டாப்னு வச்சுக்கோ, இந்த பஸ் ஸ்டாப் வந்து Q பஸ் ஸ்டாப்னு வச்சுக்கோ. அப்ப இந்த பஸ் ஸ்டாப் வர்றதுக்கு டைம் வந்து ஆயிருக்குமா T2? இந்த டைம் வந்து கண்டிப்பா எதோட அதிகமா இருக்கும், T1ஓட அதிகமா இருக்கும் கம்மியா இருக்குமா? அதிகமா இருக்கும் சார், கண்டிப்பா அதிகமா இருக்கும். இன்னொரு பஸ் ஸ்டாப் போயிட்டப்பா, இந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து இன்னொரு பஸ் ஸ்டாப் போக கண்டிப்பா டைம் ஆயிருக்கும், டைம் அதிகமா இருக்கும். இப்ப இங்க ஒரு செகண்ட்ஸ்னா அங்க டூ செகண்ட்ஸ் கூட ஆயிருக்கலாம், ஓகேவா. அப்பனா டி ஒன் விட அதிகமா இருக்கும்னா பிளஸ் போட்டுக்க சொல்லிருக்கா? நினைக்கிறேன் டி ஒன் விட அதிகமா இருக்கும், எவ்வளவு அதிகமா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், டெல்டி அதிகமா இருக்கும் சொல்லிருக்கேன், ஞாபகம் இருக்கா? டெல்டி நான் சொன்னப்பா, இப்ப இது வந்து டி ஒன் வந்து டூ செகண்ட்ஸ் அப்படின்னா T2 வந்து 4 செகண்ட்ஸ் அப்படினா அடுத்த டெல்டி டெல்டினா என்னது? டைம் சேஞ்ச் ஆயிருக்கு 2 செகண்ட்ஸ். ஆ 2 செகண்ட்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு, கரெக்ட்டா? எப்படி சொன்னே 2 செகண்ட்ஸ் தி ஃபைனல் மைனஸ் இனிஷியல் அப்படிதானப்பா? ஃபைனல் மைனஸ் இனிஷியல். அப்போ டெல்டிக்கு ஃபார்முலா பாத்தீனா T2 - T1, கரெக்ட்டாப்பா? கரெக்ட்டானே? எஸ் சார், எஸ் சார். இதுல T2க்கு ஃபார்முலா என்ன? மைனஸ் T1 இந்த சைடு எடுத்துக்கிட்டீனா T1 plus delta ஆயிருமா? என்ன வெக்டர் வரையணும்? எங்க இருந்து வரையணும் சொல்லி கொடுத்துருக்கேன், சொல்லுங்க எங்க இருந்து எங்க வரையணும் மத்துக்கு? ஆமா, பொசிஷன் வெக்டார் அப்படின்னா ஆரிஜின்ல இருந்து பொசிஷனுக்கு வரையணும். டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் எங்க இருந்து எங்க வரையணும் சார்? D1 B ல இருந்து Q க்கு சார். Pங்கிறது என்னது? இனிஷியல் பாயிண்ட். ஆ, வெரி குட், வெரி குட். Qங்கிறது ஃபைனல் பொசிஷன். ஆவலாமா, அப்ப எங்க இருந்து எங்க வரையணும்? D2 ல இருந்து D2க்கு. ஆ, இனிஷியல் பொசிஷன்ல இருந்து ஃபைனல் பொசிஷன், அதான் கரெக்ட், ஓகேவா. டிஸ்பிளேஸ்மென்ட் எங்க இருந்து எங்க வரையணும்? இனிஷியல் பொசிஷன்ல இருந்து ஃபைனல் பொசிஷனுக்கு. ஆ, எல்லாரையும் கேப்பேன், அப்பப்போ ரெடியா இருக்கிறது ஆன்சர். சூப்பரா சொல்றீங்க, வெரி குட்மா. இங்க பாருங்க, பொசிஷனை ஃபர்ஸ்ட் வரையறேன். P பொசிஷன் வந்து சொல்றதுக்கு ஒரு வெக்டர் வரைய போறேன், அது வந்து பாத்தீங்கன்னா ஆரிஜின்ல இருந்து வரையுது, ஆரிஜின். ஸோ ஆரிஜின்ல இருந்து பி பாயிண்ட்க்கு ஒரு வெக்டார் வரைகிறேன் அப்படின்னா இது பொசிஷன் வெக்டார் R1 வெக்டார். அடுத்து கியூ பொசிஷனை சொல்றதுக்கு ஒரு வெக்டார் வரைய போறேன், அதுவும் பொசிஷனை சொல்றதுக்கு வரையறதுனால அது ஆமா பொசிஷன் வெக்டார் தான், அதுவும் ஆரிஜின்ல இருந்து தான் வரையணும். ஸோ ஆரிஜின்ல இருந்து பொசிஷனுக்கு வரைஞ்சா அது நமக்கு பொசிஷன் வெக்டார் R2 வெக்டார். ஓகே ஓகே.
இப்ப நமக்கு டிஸ்பிளேஸ் பேப்பர் வந்து மதிவிதா சொன்ன மாதிரி இது இனிஷியல் பொசிஷனு இது ஃபைனல் பொசிஷனு சொல்லியிருக்காங்க சார். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா அதுக்கு டைரக்ஷன் இருக்கும் சார். அதோட டைரக்ஷன் எங்க இருந்து எங்க வரையணும்னா இனிஷியல் பொசிஷன்ல இருந்து ஃபைனல் பொசிஷனுக்கு வரைஞ்சா அது டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். கரெக்டா? இது என்ன சார்? இது டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். டிஸ்பிளேஸ்மெண்ட் சார் சிம்பிள் சொல்லிருக்கோம் எல் ஆர் வெக்டார். ஓகே சார். புக்ல கூட கொடுத்திருப்பாங்க எஸ் வெக்டார் அப்படின்னு கூட கொடுத்திருப்பாங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். ஓகே, இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். ஓகே, அப்போ டைம் டி ஒன்ல பொசிஷன் வந்து நமக்கு ஆர் ஒன் வெக்டார், டைம் டி டூல பொசிஷன் வந்து ஆர் டூ வெக்டார். சரி, பொதுவா ஆர் வெக்டாருக்கு ஃபார்முலா என்ன? பிளேன்ல அடுத்த ஃபார்முலா ஆர் வெக்டாருக்கு இன் காம்போனன்ட் ஃபார்ம் ஐ கேப் கே கேப்ல சொல்லணும். டெல் எக்ஸ் ஐ கேப் பிளஸ் டெல் ஒய் ஜி கேப் காம்போனன்ட் ஃபார்ம். ஆர் வெக்டார் நான் கேக்குறது ஆர் வெக்டார். இப்படி இருக்கா ஆர் வெக்டார்? ஓகேவா? இதுக்கு ரெண்டு காம்போனன்ட் இருக்குமா? ஆர் 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 வெக்டார் ஐயோ ஆர் 2 ஐ ஆர் 2 வெக்டார் ஐ ஆர் 2 வெக்டார் மைனஸ் ஆர் 1 வெக்டார். இது x, இது x, இது y. ஓகேவா? x y ஆர் வெக்டாரோட x காம்போனன்ட் சொல்லிருக்கோம். ஆர் வெக்டாரோட x காம்போனன்ட் இது ஆர் வெக்டாரோட y காம்போனன்ட் y j கேப். ஆர் வெக்டார் இக்குவல் டு என்ன ஃபார்முலா? x i கேப் பிளஸ் y j கேப். நான் சொல்லிருக்கல்ல x x i கேப் ஒரு வெக்டார், y j கேப் வந்து அதோட இதுல கனெக்ட் பண்றோம். கரெக்ட்டா? ஒரு வெக்டாரோட செட்ல டைப் ஜாயின் பண்ணா இதுதானே ரிசல்ட்டண்ட். ஆமா ரிசல்ட்டண்ட். அப்போ இதான் ஆர் வெக்டார். இப்போ ஆர் வெக்டார் எதோட ரிசல்ட்டன்ட் இருக்கு? எக்ஸ் ஐ கேப்போட எக்ஸ் ஐ கேப் பிளஸ் ஒய் ஜே கேப்போட ரிசல்ட்டன்ட். ஞாபகம் இருக்குல்ல எல்லாம்? மறக்காதீங்க. ஆர் வெக்டார் இக்குவல் டு எக்ஸ் ஐ கேப் பிளஸ் ஒய் ஜே கேப். இந்த பாயிண்ட் எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன், இந்த பாயிண்ட் எக்ஸ் டூ கமா ஒய் டூ. நவ் வாட் இஸ் ஆர் ஒன் வெக்டார்? அவ்வளவுதான். அடுத்து டெல் ஆர் வெக்டார் ஃபார்முலா என்ன? டெல் ஆர் வெக்டார் ஒரு வெக்டாரோட ஹெட்ல டெயில ஜாயின் பண்ணிருக்கோம். அப்ப இதுதான் ரிசல்ட்டண்ட். ஆர் டூ தான் ரிசல்ட்டண்ட். ஆர் டூ வெக்டார் யாரோட ரிசல்ட்டண்ட்? யாரோட ரிசல்ட்டண்ட்? ஆர் ஒன் வெக்டார் பிளஸ் டெல் ஆர் வெக்டார். இதுல இருந்து டெல் ஆர் வெக்டார் வேணும்னா என்ன பண்ணுவேன்? ஆர் டூ வெக்டார் மைனஸ் ஆர் ஒன் வெக்டார். அப்போ இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார், ஃபைனல் பொசிஷன் வெக்டார் மைனஸ் இனிஷியல் பொசிஷன் வெக்டார். கரெக்ட்? ஃபைனல் பொசிஷன் வெக்டார் மைனஸ் இனிஷியல் பொசிஷன் வெக்டார். திஸ் இஸ் அ டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். நாட் டிஸ்பிளேஸ்மெண்ட். நான் சொல்லும் போதே சொல்ற பாருங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றேன்னா அது ஒன் டில பாத்துருப்போம். டூ டின்னு வரும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார்னு சொல்லுவோம். கரெக்டா? வெறும் டிஸ்பிளேஸ்மெண்ட். இனிமே எல்லாமே வெக்டார் வெக்டார்னே ஒரு டூடினாவே வெக்டார் வெக்டார் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். ஓகேவா? அப்போ நமக்கு ஆவரேஜ் அக்ஸலரேஷன் என்ன ஃபார்முலா வரும்னு நினைக்கிறீங்க? ஆவரேஜ் அக்ஸலரேஷன் என்ன ஃபார்முலா? சாரி, ஆவரேஜ் வெலாசிட்டி. ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன ஃபார்முலா? என்ன ஃபார்முலா சொன்னோம் முன்னாடி? அங்க என்னப்பா பார்த்தோம்? ஒன் டில என்னப்பா பார்த்தோம்? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஆமா, change in displacement del x by del t போட்டோமா? del x by del t அங்க வந்து xல மட்டும்தான், xல மட்டும்தான் ஆப்ஜெக்ட் மூவ் ஆச்சு. அதனால del x by del t. இங்க பாரு, இது போன பாத்து பாரு, இது போன பாத்து பாரு. x y ரெண்டுமே அப்படி பிளேன்ல தான போகுது. பிளேன்னா உங்களுக்கு x உம் y இருக்குமா? ஆமா சார். அப்போ x உம் y ன்றதால நம்ம r னு காமனா போச்சு. r னு காமனா சொல்லிறோம். ஓகேவா? அப்ப இங்க displacement, இங்க displacement del x, இங்க displacement என்னது? del r ஆ? del r yes sir. இங்க displacement x பா, இங்க displacement வந்து del r ஆ? அப்ப இங்க displacement வெக்டார் வந்து del r வெக்டார் பை என்ன பண்ணுவா? del
இங்க வந்து x போடுவேன் அங்க r போடுவேன் சரி x மட்டும் தான் போடுவீங்களா y கூட போடலாம்ப்பா இல்ல நீ z கூட போடலாம்ப்பா ஆனா ஒரே ஒரு ஆக்சிஸ் தான் பா இருக்கும் ஆனா இங்க ரெண்டு ஆக்சிஸ் வரும்ப்பா புரிஞ்சுதா எஸ் சார் எஸ் சார் அது வந்து டிஸ்பிளேஸ்மென்ட் இன் 1d சாரி வெலாசிட்டி ஆவரேஜ் வெலாசிட்டி இன் 1d இதுதான் ஆவரேஜ் வெலாசிட்டி இன் 2d ஆவரேஜ் வெலாசிட்டி இன் 2dனா என்னன்னா இட் இஸ் a ratio of displacement vector for time interval for time interval time interval னாவே ஆவரேஜ் தான் ஓகேவா எஸ் சார் ஓகே நீங்க பாரு இங்க பாரு இது ஒரு டைம் ஓகேவா இந்த டைம் இன்டர்வலுக்கு நீ டிஸ்பிளேஸ்மென்ட் வெக்டாரை பார்த்த அப்படினா அது ஆவரேஜ் வெலாசிட்டி ஓகே 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 இப்போ வாட் இஸ் தி டைரக்ஷன் ஆஃப் ஆவரேஜ் வெலாசிட்டி இங்க பாரு இங்க பாரு பொசிஷன் வெக்டார் அப்படினா இங்க பாரு C பாயிண்ட் Q பாயிண்ட் பொசிஷன் வெக்டார்னா ஆரிஜின்ல இருந்து P க்கு வரையினா இது டைரக்ஷன் ஆரிஜின் டு P Q Q ஓட பொசிஷன் வெக்டார் ஆரிஜின் டு Q டிஸ்பிளேஸ்மென்ட் வெக்டார் இனிஷியல் டு ஃபைனல் ஒவ்வொண்ணுக்கும் டைரக்ஷன் இருக்குலையா ஒவ்வொண்ணுக்கும் டைரக்ஷன் இருக்கு அப்ப R1 வெக்டார்க்கு டைரக்ஷன் இருக்கு R2 வெக்டார்க்கு டைரக்ஷன் இருக்கு டிஸ்பிளேஸ்மென்ட் இருக்கு டைரக்ஷன் இருக்கு வாட் இஸ் தி டைரக்ஷன் ஆஃப் ஆவரேஜ் வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மென்ட் வெக்டர் டைரக்ஷன் யார் சொன்னது ருஷ்யந்தின் ஐயா யா டிஸ்பிளேஸ்மென்ட் வெக்டர் டைரக்ஷன்ல இருக்கு ஏனா ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து டெல்ஆர் வெக்டர் தானே சார் ஆ சோ இனிஷியல் டு ஃபைனல் டைரக்ஷன் ஆ கரெக்ட் கரெக்ட் சார் நான் எப்படி ஆரம்பத்துல சொல்லி கொடுத்தோம் தெரியுமா டைமுக்கு டைரக்ஷன் இருக்காப்பா நோ சார் சார் ஆ சார் டெல்ஆர் வெக்டர் டைரக்ஷன் டெல்ஆர் வெக்டர் டைரக்ஷன் இருக்கா இல்லையா டெல்ஆர் வெக்டர் டைரக்ஷன் இருக்கா இருக்கு சார் இருக்கு எங்க இருந்து எங்க எங்க P2 இனிஷியல் டு ஃபைனல் இனிஷியல் டு ஃபைனல் தான் டெல்ஆர் அப்ப இதுக்கு டைரக்ஷன் இல்ல இதுக்கு டைரக்ஷன் இருக்குனா இது என்ன டைரக்ஷனோ அதே டைரக்ஷன் தான இது இருக்கும் எஸ் சார் ஆ எஸ் சார் இதே பாருப்பா ரெண்டு பேர் ரெண்டுக்கும் டைரக்ஷன் இருக்குனா அதுவே கன்ஃபியூஸ் ஆயிடும் ஐயோ நான் இந்த டைரக்ஷன் போறதா இந்த டைரக்ஷன் போறதா இருக்குறது ஒரே ஒரு இது மட்டும் தான் டைரக்ஷன் அப்ப இது என்ன டைரக்ஷனோ அதே டைரக்ஷன் தான இது இருக்கும் ஆமா சார் ஓகேவா அப்போ இங்க பாரு டெல்ஆர் வெக்டார் எந்த டைரக்ஷன்ல வரையறியோ அதே டைரக்ஷன்ல தான் ஆவரேஜ் வெலாசிட்டி வரையிருப்பாங்க புரியுதா புரியுது சார் ஓகே ரித்திகா இருக்கீங்களா ரித்திகா ரித்திகா இருக்கீங்களா எஸ் சார் ரித்திகா உங்க புக்ல மோஷன் இன் பிளேன்ல ஒரு டயகிராம் கொடுத்திருப்பாங்க இந்த மாதிரி ஒரு நாலு டயகிராம் கொடுத்திருப்பாங்க அந்த நாலு டயகிராம போய் நல்லா உற்று போய் பாருங்க நல்லா உன்னிப்பா பாருங்க டெல்ஆர் வெக்டார் இப்படி போட்டுட்டு ஆவரேஜ் வெலாசிட்டி இதே மாதிரி வரைஞ்சிருப்பான் ரீசன் இதுதான் ஆவரேஜ் வெலாசிட்டியோட டைரக்ஷன் எதோட டைரக்ஷன் இருக்குன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டாரோட டைரக்ஷன்ல இருக்கும் பாக்கணும்னே பாக்குறீங்களா இன்னைக்கு ஓகே பாருங்க நான் ஆவரேஜ் வெலாசிட்டி ஈக்குவல் டு ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் இது எப்படி எழுதுறேன் பாரு நல்லா கவனி ஆவரேஜ் வெலாசிட்டி வெக்டார் ஓகே வெக்டார் குவாண்டிட்டி இல்ல வெக்டார் சரி சில புக்ல நான் சொல்லியிருக்கேன் சில புக்ல வெக்டார் சொல்றதுக்கு இப்ப பாத்தீங்கன்னா சிபிஎஸ்சி புக்ல எல்லாம் இந்த மாதிரி வெக்டார் போட்டிருக்க மாட்டாங்க நல்லா போல்டு லெட்டரா இருக்கும் சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்கா எஸ் சார் போல்டு லெட்டரா இருந்தா அது வெக்டார் வெக்டார் குவாண்டிட்டி ஓகேவா ஓகே சரி இப்ப பாரு நான் டெல்ஆர் வெக்டார் நல்லா கவனிங்க டெல் பை டெல் டின்னு வச்சுக்கேன் வாட் இஸ் த ஆர் வெக்டார் என்ன ஃபார்முலா எக்ஸ் ஐ கேப் பிளஸ் ஒய் ஜே கேப் கரெக்டா ஆமா சார் சரி அப்பா கரெக்டா இருக்கானப்பா ஆர் வெக்டார் சப்ஸ்டிட் பண்ணவா ஆர் வெக்டார் டெல் அப்படியே வச்சுட்டு ஆர் வெக்டார் சப்ஸ்டிட் பண்ணிட்டேன் இப்போ டெல்ல மல்டிப்ளை பண்ணலாமா உள்ளாரே ஆ எஸ் சார் இப்போ பாரு டெல் எக்ஸ் ஐ கேப் பிளஸ் டெல் ஒய் ஜே கேப் பை டெல் டி எழுதலாமா இப்போ இத தனி தனியா பிரிச்சலாமா டெல் டி வந்து எக்ஸ்க்கு தனியா ஒய்க்கு தனியா பிரிச்சலாமா நவ டெல் எக்ஸ் பை டெல் டி ஐ கேப் பிளஸ் டெல் ஒய் பை டெல் டி ஜே கேப் பிரிக்கலாமா எஸ் சார் புரிஞ்சுதா எல்லாருக்கும் நல்லா பாருங்க
ஓகேவா சோ r வெக்டார சப்ஸ்டிட் பண்ணிருக்கேன் இந்த பாரு r வெக்டார் ஃபார்முலா xi கே போய் j கே அப்ப r வெக்டார சப்ஸ்டிட் பண்ணிருக்கேன் அதுக்கு அப்புறம் டெல் உள்ளார மல்டிப்ளை பண்ணிருக்கேன் டெல் டி ரெண்டு பேருக்கு பிரிச்சு கொடுத்துட்டேன் இப்போ டெல் x பை டெல் டி யாரு யாரு ஆவரேஜ் வெலாசிட்டி 1/2 ஆவரேஜ் வெலாசிட்டி எந்த டைரக்ஷன் x டைரக்ஷன் கரெக்ட் எஸ் சார் அடிச்ச டெல் வெக்டார் டெல் டி யாரு ஆவரேஜ் வெலாசிட்டி ஆவரேஜ் வெலாசிட்டி 1/2 y டா போயாமா அப்ப பாரு v பார் னு போட்டுக்கவா ஆ ஓகே சார் ஆவரேஜ் அப்ப v பார் x டைரக்ஷன் போட்டுக்கவா எஸ் எஸ் சார் எஸ் சார் i கேப் + v பார் y ஆக்சிஸ் j கேப் கிளியர் எஸ் சார் எப்படி படிக்கறாங்க பாத்தியா இது வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி ஃபார்முலா எதது ஃபார்முலா இது ஒரு ஃபார்ம் இது இது ஒரு ஃபார்முலா 2D ல ஓகேவா இது ஒரு ஃபார்முலா இது ஒரு ஃபார்முலா ரெண்டு ஃபார்முலா எதிலனா 2D ல ஆவரேஜ் வெலாசிட்டி நோட் பண்ணிக்கோ ஏற்கனவே நம்ம படிச்சது படிச்சதுல இருந்து ஆவரேஜ் வெலாசிட்டி எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க 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 இனிமே டவுட் கேட்டா 500 ரூபாய் வந்துருமா சார் எனக்கு டவுட் சார் டி ஏன் சார் வெச்சிருக்கீங்க எதுமா எதுமா ஆ ஓகே சார் ஃப்ரெண்ட்ஸ் சார் நானே யோசிச்சேன் சார் டெல் எக்ஸ் பை டெல் டி தான் மொத்தமா நீங்க v வெலாசிட்டி னு எடுத்துக்கோங்க ஆ டெல் எக்ஸ் பை டெல் டி தான் மொத்தமா v னு எழுதி இருக்கோம் கரெக்ட் ஆ ஓகே சார் இந்த மாதிரி தான் புரிஞ்சுக்கணுமா வெரி குட் எனக்கே ஒரு யூடியூப்ல நடத்தும் போது தான் இந்த தெளிவே கிடைச்சது அதுக்கு முன்னாடி இந்த தெளிவு கிடையல இது கிடைக்கல கடையில இல்ல கிடைக்கல இல்ல ஒரு 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 வே கிடைச்சு இப்படிதான் சொல்லி கொடுக்கணும் அதுக்கு முன்னாடி வேற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு வே கிடைச்சு கரெக்டான இந்த மாதிரி படிச்சா கரெக்டா கரெக்டா புரியும் சார் நீங்க லாஸ்ட் வீடியோ நடத்துனீங்கல்ல சார் ஆமா அதுல வந்துட்டு அதுல லாஸ்ட் சம் நீங்க சொன்னீங்க சார் அதுல 3x2 sin x
ஹோல் ஸ்கொயர் போட்டிருந்தீங்க அதுக்கு அப்புறம் x ஸ்கொயர் cos x plus 2x sin x அத திரும்ப எழுதும்போது நீங்க sin x னே எழுதிட்டீங்க சார் x ஸ்கொயர் sin x னே ஆமா ஆமா தப்புதான் தப்புதான் கரெக்ட் கரெக்ட் அது அந்த வேகமா எழுதும்போது அது மறந்துட்டேன் சொல்லும்போது நீங்க மறந்ததானே சார் அப்புறம் ஓகே சார் கரெக்ட் தான் கரெக்ட் தான் கரெக்ட் தான் கமெண்ட் பண்ணிருந்தாங்களே பாருங்க கமெண்ட்ஸ் பாக்கறேன் சார் நிறைய அப்புறம் அப்ப வந்து லைவ் கிளாஸா இருக்கும் பசங்க சொல்லிடுவாங்க சார் சார் அப்படி எழுதாதீங்க இது கேமரா முன்னாடி இருக்கிறதுனால கேமரா எந்த சொல்ல மாட்டேங்குது டேய் காசுக்கு போடுறா இப்போ இப்போ உங்க இப்போ நான் இந்த இடத்துல தப்பா எழுதுனா நீங்க சொல்லிடுவீங்களா சார் அந்த இடத்துல தப்பா எழுதிருக்கீங்க அப்படி சொல்லிடுவீங்க அதே கேமரா முன்னாடி இருக்கும்போது யாரும் சொல்றதுக்கு ஆளு கமெண்ட் மூலியமா பார்க்காது திரும்ப வெரிஃபை பண்றதுக்கு எனக்கு டைம் இருக்காது அப்ப அடுத்த வேலையா பார்க்கணும்ல நோட் பண்ணிட்டீங்களா எஸ் சார் எஸ் சார் ஓகே இங்க பாருங்க சரி நோட் பண்ணிங்க பாருங்க இது இந்த NCERT புக்ல இருக்கும் உங்க புக் தெரியதா புக் தெரியதா இல்ல தெரியதால கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது சார் கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியதா ரொம்ப தெளிவா தெரியலையோ எழுத்தெல்லாம் தெரியல சார் பிக்சர் தெரியுது சார் எனக்கு பிக்சர் தான் வேணும் ஆ பிக்சர் தெரியும் சார் ஆ அதுல ஃபர்ஸ்ட் இந்த டயகிராம் பாருங்க இந்த தெரியதா இந்த டயகிராம் ஆ தெரியும் சார் அதுல டைரக்ஷன் ஆஃப் ஆவரேஜ் வெலாசிட்டி வரையிருக்காங்க பாத்தீங்களா தெரியதா எஸ் சார் ஆ தெரியும் சார் ஓகேவா ஆ இங்க டைரக்ஷன் ஆஃப் ஆவரேஜ் வெலாசிட்டி வரையிருக்காங்களா ஆமா சார் ரித்திகாவை பாக்கறேன் நான் ரித்திகாவை இத தான் பாக்கறேன் சார் கரெக்ட்டாப்பா ஓகே சார் ஓகே இங்க பாத்தீங்களா இங்க பாருங்க இந்த இந்த கேப் வந்து பாத்தீங்க இங்க டெல்டி வந்து அதிகமா இருக்கும் இந்த டெல்டி வந்து போக 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 டெல்டி கம்மியா இருக்கும் ஓகேவா இதுதான் இந்த நாலு ஸ்டெப்ல அவங்க சொல்லிருப்பாங்க டெல்டி வந்து 10 to 0 எப்படி போகுது அப்படின்னு டெல்டி வந்து கம்மி பண்ணிட்டே போவாங்க இந்த டெல்டி வந்து இங்க பாருங்க அதிகமா இருக்கும் இதுவா அதிகமா இருக்கும் அதிகமா இருக்கும் அதிகமா இருக்கும் அப்புறம் கம்மியாகும் கம்மியாகும் அடுத்து ஒரே ஒரு பாயிண்ட்ல இருக்கும் புரியுதா ஒரே ஒரு பாயிண்ட் இங்க பாரு இங்கேயும் டைம் இன்டர்வல் இருக்கும் இங்கேயும் டைம் இந்த டைம் இன்டர்வலை விட இந்த டைம் இன்டர்வல் கம்மியா இருக்கும் நீனே பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் அடுத்து இந்த டைம் இன்னும் கம்மியா இருக்கு அடுத்து டெல்டி 10 to 0 தான் இது ஓகே டெல்டி 10 to 0னா ஒரு டைம்ல சொல்லும் ஓகேவா இல்ல புரியுதா இல்ல தெரியலையோ கிளியரா இல்லையோ டயக்ராமு எனக்கு என்ன டயக்ராம் மங்களா இருக்கு சரி நான் வேணா டயக்ராம் அனுப்புறேன் ஓகேவா Average velocity vector quantity is equal to del r vector by del t del t del x by del t I cap plus del y by del t j cap now இதிலிருந்து நமக்கு v bar x is equal to del x by del t okay v bar y is equal to del y by del t del y by del t ah yes sir இதுக்கு பாருங்க டெல் எக்ஸ்னா எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் டெல் ஒய்னா ஒய் டூ மைனஸ் ஒன் போட்டுருவேன் இப்போ நமக்கு இந்த இருக்குல்ல ஆவரேஜ் அக்ஸலரேஷன் ஈக்குவல் டு நமக்கு என்ன இருக்கு இதுல ஆவரேஜ் வெலாசிட்டி அக்ஸலரேஷன் சார் ஜி ஜோ வெலாசிட்டி அக்ஸலரேஷன் சொல்றனோ ஆமா சார் ஆவரேஜ் வெலாசிட்டி ஆவரேஜ் வெலாசிட்டி இந்த டெல் ஆர் வெக்டார் பை டெல் டி ல இப்போ டெல் டி 10 டு 0 போறோம்னு வெச்சுக்கோ டெல் டி 10 டு 0 போறோம்னு வெச்சுக்கோ டெல் டி limit 10 to 0 போறنا என்ன பா கிடைக்கும் நமக்கு dr vector by dt
இப்படி எழுதிட்டாலே இங்க பாரு இப்படி லிமிட் n to 0 போட்டால அது என்ன வெலாசிட்டி என்னவா நான் குறைக்கலாம் டெல் டெல் டெல்டி டென் டு ஜீரோ வந்து டெல் வந்து டி ஆ மாறும் டிஆர் வெக்டர் பை டிடி நவ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டி ஆஃப் டிடி பை ஆர் வெக்டர் நவ வாட் இஸ் ஆர் வெக்டர் ஆர் வெக்டர் என்ன எக்ஸ் ஐ கேப் பிளஸ் ஒய் ஜே கேப் கரெக்ட்டா ஆர் வெக்டர் வந்து எக்ஸ் ஐ கேப் பிளஸ் ஒய் ஜே கேப் உள்ளார மல்டிப்ளை பண்ண அப்ப என்ன வரும் டி எக்ஸ் ஐ கேப் பிளஸ் டி ஒய் ஜே கேப் பை dt கரெக்ட்டா dt எஸ் சார் எஸ் அதே மாதிரி பிரிச்சு கொடுத்துறலாமா பிரிச்சு கொடுத்தா என்ன வரும் உங்களுக்கு dx dt i cap dy dt j cap ஓகே dx dt i cap dx dy dt j cap நவ வாட் இஸ் இது dx dt v வெறும் v not v bar கிடையாது v கரெக்ட்டா ஆமா சார் எஸ் சார் பார் மேல பார் போட்டா ஆவரேஜ் ஆயிடும் vx i cap + dy j cap கரெக்ட் எஸ் சார் சார் நீங்க ரெண்டு ஃபார்முலா எழுதி போட்டுருக்கீங்களா சார் எது இந்த பக்கம் ஆவரேஜ் வெலாசிட்டி திரும்பவும் ஆவரேஜ் வெலாசிட்டி எங்க சார் இங்கிட்ட சார் ஓகே இங்க ஆவரேஜ் வெலாசிட்டி இது ரெண்டு ஃபார்முலாவே தனித்தனியா இல்ல வேற ஒண்ணா சார் எல்லாமே ஒண்ணுதாமா ஈக்குவல் தான போட்டுறோம் இதில இருந்து டெரைவ் பண்ணதானே இது ஓகே சார் ஓகேவா இதில இருந்து டெரைவ் பண்ணலாமா ரெண்டுமே ரெண்டுமே ஒண்ணுதானே சார் எது வேணாலும் ரெண்டுமே ஒண்ணுதான் ஆ இதில இருந்து டெரைவ் பண்ணிடுறோம்ல ஓகேவா ஓகே சார் ஓகேமா அதே மாதிரி தான் இதுவும் எதே இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி நோட் பண்ணிக்கங்க அடுத்த ஹெட்டிங் போட்டுக்கங்க இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அதெல்லாம் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி ஃபார்முலா அதே மாதிரி அங்க டெல் இருக்கும் இங்க இங்க வந்து டி இருக்கும் அவ்வளவுதான் இதே 3 டைமென்ஷன் வந்துச்சுனா b z போட்டுக்கலாமா எஸ் சார் என்ன இதே மாதிரி அக்ஸலரேஷன் கிளம்பினா என்ன சேஞ்ச் வரும் நினைக்கிறீங்க ஆர் வெக்டரை தூக்கிட்டு என்ன போட்டுறலாம் வெலாசிட்டி சார் அவ்வளவுதான் ஆர் தூக்கிட்டு என்ன போட்டுறலாம் வெலாசிட்டி ஆர் வெக்டர்
displacement vector க்கு பதிலா velocity. ஆமா இந்த r வெக்டர் எடுத்து velocity போட்டீங்கன்னா அப்ப del del ஆவே வந்துச்சுனா ஆவரேஜ் அக்ஸலரேஷன் இருக்குமா? ஆ எஸ் சார். del ஆவே வந்துச்சு எல்லா இடத்துலயும் இந்த x அப்ப இங்க என்ன வரும்னா v vx வரும் கரெக்ட்டா? vxi cap vyj cap னு வரும் கரெக்ட்டா? ஆ புரியதாலே? ஓகே எரேஸ் பண்ணலாமா? ஆ del சொல்லுமா v ல போடணுமா சார்? ஆ del v பார் போடணும் கரெக்ட்டா? நான் எழுதுறேன். கன்ஃபியூஸ் பண்ணுங்க. எழுதிட்டீங்களா எல்லாரும்? எழுதியா சார்? ஓகே எரேஸ் பண்ணலாமா? நோனிங்க. எஸ் சார். இங்க பாரு. எழுதுங்க அடுத்த ஹெட்டிங் எழுதுங்க. ஆவரேஜ் அக்ஸலரேஷன். ஆவரேஜ் அக்ஸலரேஷன். ஆவரேஜ் அக்ஸலரேஷன் ஹெட்டிங் எழுதிட்டீங்க. ஆவரேஜ் ஆவரேஜ் அக்ஸலரேஷன் பிளேன்ல பார்க்க போறோம். சோ ரொம்ப சிம்பிள். ஆவரேஜ் அக்ஸலரேஷன் ஓகேவா? வெக்டர் குவாண்டிட்டி இஸ் ஈக்குவல் டு டெல் ஓகேவா? டெல் இது வந்து வி ஆவரேஜ். வி ஆவரேஜ் வெக்டர் பை டெல் டி. ஓகே ஓகே அவ படிச்ச ஃபார்முலா டெல் வி ஆவரேஜ் ஃபார்முலா என்ன? வி பார் எக்ஸ் ஐ கேப் வி பார் வி பார் ஒய் கேப் இது வந்து டெல் டி. ஓகே எஸ் சார். இப்போ உள்ளார மல்டிப்ளை பண்ணீங்கனா டெல் வி எக்ஸ் பார் ஓகேவா பை டெல் டி ஐ கேப் பிளஸ் டெல் வி பார் டெல் டி ஜே கேப். அடுத்து டெல் வி பார் சார் ஒய் விட்டுட்டீங்க. ஒய் ஓகேமா. இது என்னமா டெல் வி பார்? இது என்னது டெல் வி பை டெல் டி? என்னமா ஆவரேஜ் அக்ஸலரேஷனா? அப்படிதான். ஆமா சார். ஆவரேஜ் அக்ஸலரேஷன் எந்த டைரக்ஷன்ல? எக்ஸ் டைரக்ஷன்ல. ஆவரேஜ் ஆவரேஜ் அக்ஸலரேஷன் ஒய் டைரக்ஷன். இங்க பாரு இத இத எடுத்துட்டு அப்படியே என்ன போட்றோம்னா ஆவரேஜ் அக்ஸலரேஷன் ஓகேவா என்ன டைரக்ஷன்ல அப்படிங்கறது. நான் என்ன நான் வேணா பார் வேணா போடுமா? பார் வேணா. எக்ஸ் டைரக்ஷன் பிளஸ் ஆவரேஜ் அக்ஸலரேஷன் இன் ஒய் டைரக்ஷன். ஒய் டைரக்ஷன் கரெக்டா? அவ்வளவுதான். இதுதான் நமக்கு ஏ ஆவரேஜ் வெக்டர். நீங்க பார் எடுத்துட்டு ஆவரேஜ் கூட எழுதிக்கலாம், தப்பு கிடையாது. பார் எடுத்துட்டு ஆவரேஜ் கூட நான் எக்ஸ் போடணுமே அப்படிங்கறத எழுதி. இதே இன்ஸ்டன்டேனியஸ் என்ன வரும்? இன்ஸ்டன்டேனியஸ் ஒரே விஷயம் இதான் எழுதி முடிச்சிடும். இன்ஸ்டன்டேனியஸ் என்னது? இன்ஸ்டன்டேனியஸ் என்ன பண்ணுவோம்? டெல் வி ஆவரேஜ் இருக்குல்ல, ஆவரேஜ் டென்ஸ் டு டெல் டி டென்ஸ் டு 0. ஆ டெல் டி லிமிட் 10 டு 0 போடுவோமா? கரெக்ட்டா? எஸ் சார். போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன அக்ஸலரேஷன் கிடைக்கும்? இன்ஸ்டன்டேனியஸ் அக்ஸலரேஷன். இன்ஸ்ட வேற ஐயா போட்டுக்கலாம். ஆனா இன்ஸ்டன்டேனியஸ் டி வேற என்ன வரும்? டிவி பை டிடி வரும். என்ன வரும்? டிவி பை டிடி. எழுதிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? ஆவரேஜ் இன்ஸ்டன்டேனியஸ் அக்ஸலரேஷன் டி பை டிடி. வாட் இஸ் தி வி வெக்டர் ஃபார்முலா? பி எக்ஸ் ஐ கேப் plus dyj cap. Okay. அப்போ ஓகே எப்படி எழுதினா dvx dv/dt i cap plus dv/dt j cap. Now a equal to dv/dx என்ன? dv/dx என்ன? dv/dt என்ன? velocity x direction acceleration மா? ஆ எஸ் சார். அதா இது வந்து acceleration in y direction. ஓகேவா? சேம் தான். இங்க டெல் அங்க டி, இங்க பார் வந்திருக்கும் அங்க பார். அப்ப இங்க ஃபார்முலா ஏ பார் எக்ஸ் க்கு ஃபார்முலா டெல் டி எக்ஸ் ஓகேவா பார் பை டெல் டி. மேல எழுதுனதை பிரிச்சு தனியா கீழே எழுதுறீங்களா சார்? எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்
அந்த ஏஒய் ஃபார்முலா எழுதுறோம் ஆ ஓகே சார் முடிச்சிட்டீங்களா நோ சார் இங்க டெல்லு பார் வரும் அங்க டி பார் வராது சிம்பிளா சொல்லணும் டெல்லு மேல பார் எல்லாம் போட்டிருக்கோம் அங்க டி அங்க மேல பார்லாம் இருக்கு நம்ம இந்த டைரக்ஷனை சொல்லிட்டாவே வெக்டர் போட்டுருக்கோம் ஐ கேப் ஜே கேப்னு டைரக்ஷன் சொல்லிட்டாவே வெக்டர் போட்டுருக்கோம் இதெல்லாம் என்னன்னா காம்போனன்ட் ஏஎக்ஸ் ஏஒய் அப்படிங்கிறது அக்ஸலேஷனோட எக்ஸ் காம்போனன்ட்டு அக்ஸலேஷனோட ஒய் காம்போனன்ட்டு அப்படிங்கிறோம் இது வேற மாதிரி எழுதலாமே விஎக்ஸ்க்கு என்ன ஃபார்ம்ல போடலாம் விஎக்ஸ்க்கு d dx by dt னு போடலாமா px க்கு இது போடலாமாப்பா ax yes sir the ax இருக்குலப்பா ரெண்டு ஃபார்முலா இருக்குல ax 1 d dx by dt னு எழுதிட்டேன் கவனி 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 எழுதவே ஸ்டாப் பண்ணு இதுல d by dt vx க்கு என்ன ஃபார்முலா instantaneous velocity x ல இருக்கு vx vx என்ன பாப்பா dx dt dx dt அத எப்படி அப்ப இப்ப எப்படி எழுதலாம் d square x by dt square எழுதலாமா yes sir நபா எழுதலாமா எழுத முடியாதா ஆ yes sir double time differentiation ஆ double time differentiation d square by dt அப்ப ay என்ன வரும் ay என்ன வரும் d square y y by dt square dt square y by dt all sir finish me முடிச்சுட்டா முடிச்சிட்டீங்களா முடிச்சிட்டீங்களா ஒரு டைரக்ஷன் மட்டும் சொல்லிக்கலாமா அது முடிச்சுட்டா அது முடிஞ்சுது இந்த கேஸ் மொத்தமா முடிஞ்சிடும் அதை மட்டும் சொல்லிக்கலாமா ரொம்ப சிம்பிள் தான் டைரக்ஷன் மட்டும் சொல்லிக்கலாமா முடிச்சிடலாமா அதை மட்டும் இல்ல வேலை போகணுமா இல்ல இதே முடிச்சிடுமா நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாத்துக்கோமா என்னப்பா யாரும் தக்க மாட்டேறீங்க சார் முடிங்க இதோட கட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாத்துக்கலாம் ஓகேவா எஸ் சார் டயகிராம் நம்பர் டயகிராம் நம்பர் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாத்துக்கலாம் ஓகேவா ஓகே சார் ஓகே थैंक यू இன்னைக்கு என்னென்ன பாத்தோம் இங்க பாருங்க நான் பாரு நான் தெளிவா பாத்துறோம் இந்த மாதிரி புக்ல கொடுத்திருக்க மாட்டாங்க நான் கொடுத்த நோட்ஸ் மட்டும் படி எது क्वेश्चन எக்ஸாம்ல கேட்டாலும் நான் கொடுத்ததை எழுது ஓகேவா மோஷன் இன் 1 டைமென்ஷன்ல ரெண்டு வெலாசிட்டி பாத்திருக்கேன் ரெண்டு அக்ஸலரேஷன் பாத்திருக்கோம் ஸ்பீட் ரெண்டு பாத்திருக்கோம் ஓகேவா
அதே மாதிரி பாத்தீங்கன்னா சார் இங்க ஸ்பீடு பாக்கல சார் அப்படின்னா வெலாசிட்டியோட மேக்னிடியூட் மட்டும் தானே நம்ம வந்து வெக்டார்னு வரும்போது டைரக்ஷனா மென்ஷன் பண்ணுவோம் ஸ்பீடு வந்து ஸ்கேலா இருக்கும் அனுப்பி சரியா அதனால பிரச்சனை கிடையாது மேக்னிடியூட மட்டும் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடு கேட்பாங்க நம்ம மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டியோட மேக்னிடியூட் மட்டும் பார்த்தா போதும் அது பிரச்சனை கிடையாது ஸோ நீ இப்ப என்ன பண்ணு உன் நோட்ஸ்ல ஷார்ட் நோட் மாதிரி போட்டுருக்க மோஷன் இன் ஒன் டில வெலாசிட்டி ரெண்டு ஆவரேஜ் அப்படி ஒரு பாக்ஸ் மாதிரி ஆவரேஜ் வெலாசிட்டி இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அடுத்து அக்ஸலரேஷன் ஆவரேஜ் அக்ஸலரேஷன் இன்ஸ்டன்டேனியஸ் ஃபார்முலா எழுதி வச்சுக்கோ அப்படியே டைப்பா ஒரு பிரான்ச் மாதிரி போட்டு டைப்பா எழுதி வச்சுக்கோ அதே மாதிரி மோஷன் இன் டூ டிலையும் ஃபார்முலா எழுதி வச்சுக்கோ அழகா எழுதி வச்சுக்கோ நோட்ல ஓகேவா ஒரு ஷார்ட் நோட் மாதிரி போட்டு வச்சுக்கோ ஓகே புக்ல புக்ல போயிட்டு எங்க இருக்குன்னு பாரு இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் அப்படின்னு பாரு என்ன ஓகே ஓகேப்பா தேங்க்யூ தேங்க்யூ Thank you. Have a nice day. Thank you. Bye. Bye.